அம்மாடி, ராத்திரி சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? பழையதுதான் இருக்கு. ஆ, போதும். அது கட் பண்ணி முடிஞ்சதும் இதையும் கட் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு காலையில ஆபத்துக்கு வெஜிடபிள் குருமா தான். அதான் நல்லா இருக்கும். ஓ, அப்புறம் மனைவி கிட்ட புருஷன் மொத்தமா சரண்டர் ஆகும் போது உருவாகிற அற்புதத்தோட பேரு தான் குடும்ப சமாதானம் அப்படிங்கிற உண்மை. தன்னுடைய அனுபவத்தால அதை புரிஞ்சுகிட்ட ஒரு மகான் தான் மரியாதைக்குரிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கொரியா கோஸ். இது வேண்டாம், வேணும் வேணும். ஓகே, மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் இங்கதான் வச்சிருக்கேன். சரி சரி, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க. என்னையா சார், என் கிட்ட கொடுத்த பிரபலமான பத்திரிகைகள். இதெல்லாம் சும்மாவா கொடுத்தேன்? முக்கியமான காரணங்கள் இருந்ததுல 70 செக் கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி, அவன் ஒரு ஃப்ராடு. அப்படி இருந்த ஒரு தடவையாவது அவனை கொண்டு வந்து என் முன்னால ஆஜராக்க முடிஞ்சது அவனால சார்? யோ, என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல நான் முத முத இப்பதான் பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு குற்றவாளியையும் உன்ன மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்டான போலீஸையும். ஒத்துக்கிறேன் சார், எனக்கு திறமை இல்லதான். போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு சிக்காம தலைமறைவா இருந்த எத்தனையோ குற்றவாளிகளை இந்த சிஐ ராதாகிருஷ்ணன் பிடிச்சிருக்கான். அப்படிப்பட்ட நானே அவங்கிட்ட தோத்துட்டேங்கிறது உண்மைதான் சார். அதுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு தான் இந்த ராத்திரி நேரத்தில் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். பாதி ராத்திரியில பிராயச்சித்தம் பண்ண வந்திருக்கேன் நீ? சாரி சார். ஷேகர், அவனை கொண்டு வா. வணக்கம் சார். இவன் தான் சார், இத்தனை காலமா உங்க வாயில இருந்து என்னது இத்தனை காலமா என்ன திட்ட காரணமா இருந்த அந்த 70 செக் கேஸ் குற்றவாளி விவேகானந்தன். விவேகானந்தன், அந்த பேர்ல இந்தியாவில் ஒரு மகான் வாழ்ந்துட்டு இருந்தார் தெரியுமா உனக்கு? தெரியும் சார், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சிஷ்யன் விவேகானந்த சுவாமி தானே. சிக்காகோல நடந்த மத கூட்டத்துல உலகத்தையே ஜெயிச்ச சன்னியாசி. அவரை தெரியாதவங்க நம்ம நாட்டுல யாராவது இருப்பாங்களா சார்? அது தெரிஞ்சோ அந்த மகானோட பேர் வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சிருக்க. பேர் வச்சது நான் இல்லையே சார், என்னோட அப்பா தானே. இந்த பேரு ஒரு பிரச்சனையாகனு எங்க அப்பா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எங்க அப்பா கொடுத்த பதில் என்ன தெரியுமா? உலகத்துல நிறைய பேர் பைத்தியக்காரங்களா இருக்காருன்னு சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவர் சொன்னது உண்மைங்கிறது ஒரு நாள் உனக்கு புரிய வரும். அன்னைக்கு இந்த பேரை நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படுவ. பேரு வச்சு இந்த அப்பாவையும் நினைச்சு. நல்லா இருக்கு, அப்பனும் சூப்பர், பையனும் சூப்பர். இல்ல, எனக்கு ஒரு டவுட், நீ எப்படி இவ்வளவு நாள் இந்த ஆள்கிட்ட சிக்காம இருந்த? சார் கேக்குறாங்கல்ல. அது வந்து இந்த போலீஸ்க்கும் குற்றவாளிக்கும் நடுவில் ஒரு வித்தியாசம். குற்றவாளி எங்க வேணா ஓடுவான், ஆனா போலீஸ் குற்றவாளி பின்னாடி தானே ஓடியா? சார், பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு. ரிமைண்ட் பண்ண போறீங்களா? இப்போ வா, இங்கேயே வச்சா சார். யோ, மேஜிஸ்ட்ரேட் எங்க இருக்காரோ அதுதான் கோர்ட். அது தெரியும் சார், ஆஜராகிற எந்த பிரஜையையும் முகத்தை கூட பார்க்காம 14 நாள் ரிமாண்ட்ல போட்டுருவீங்க, அது கூட தெரியும். ஆனா இந்த கேஸ்ல நான் சொல்ல போறத பெரிய மனசு பண்ணி எனக்காக நீங்க கேட்கணும் ப்ளீஸ். ஓ மினிஸ்டர் ஓகேட்டாங்க. இந்த ஆள் என்னமோ சொல்ல வேண்டியது இருக்காம அது என்னன்னு? அது வேணாம் சார். வெளியே போயிருந்தா? எஸ் சார். இந்தா, என் ஒய்ஃப் பிரார்த்தனை பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி இந்த காய்கறி மொத்தத்தையும் நறுக்கி வை. காலையில வெஜிடபிள் குருமா பண்றதுக்கு தேவை. அப்போ நான் சொல்ல வேண்டியது கேக்குறேயா? நான் காலையா காய்கறியை விட்ட போற கத்தியால தானே? நீ சொல்லு சார். யோ விவேகானந்தா சார், உன்னை 14 நாள் ரிமாண்ட்ல வைக்க வேண்டிய எல்லா கிரவுண்டும் இருந்தும் அதை செய்யாம நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் நான், புரியுதா? அதனால முதல்ல காய்கறி, அந்த கேப்ல அப்படியே உன்னோட கதை முழுக்க நீ சொல்லிடு சார். இஞ்சி, ஜிஞ்சர், இத மிக்ஸில போட்டு அடிக்கணுமா இல்ல துண்டு துண்டா வெட்டணுமா? உன் லைஃப் எப்படி இருந்தது அத மாதிரி செய். இவருதான் பாலகிருஷ்ணன், என்னோட அப்பா. ஓரளவுக்கு அரசியல் ஈடுபடக்கூடியவர், மக்களுடைய உண்மையான தேவைக்காக ஓரளவுக்கு துணிச்சலா குரல் கொடுக்கக்கூடியவர்.
ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாத இந்த கவர்மெண்ட் இந்த நாட்டுக்கு ஒரு சாபம்னு சொல்லிக்க இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். எங்க வீட்டிலேயே நான் மட்டும்தான் ஆம்பளை பையன். அதனாலதானோ என்னவோ அரசியலுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்னதான், அந்த அன்பு அப்பா வெளிப்படுத்தினது இப்படித்தான். தம்பி, அப்பாவோட பாக்கெட்ல இருந்து இது கிடைச்சது. இந்த உலகமே கடன்ல தான் மூழ்கி இருக்கு. உனக்கு மட்டும் இதுல இருந்து விமோச்சனம் கிடைச்சிடுமா விவேகானந்தா? இந்த அப்பாவோட மொத்த கடனையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே நீ தான் அதை கொடுக்கணும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் உன் அம்மாவுக்கோ இல்ல உன் கூட பிறந்தவங்களுக்கோ தெரியக்கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க பேரு சசி, என்னோட அக்கா. அப்பா போனதுக்கு அப்புறம் என் மேல ரொம்ப அன்பு வச்சது இந்த அக்கா மட்டும்தான். வெறும் 50 பவுனும் அப்புறம் தண்ணி வராத 1.5 ஏக்கர் பாறை, அதைத்தான் சீதனங்கிற பேர்ல எனக்கு கொடுத்தீங்க. இப்ப என் புருஷனுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக 500,000 கேட்டதுக்கு நான் கேட்டவளாயிட்டேன். அரசியல குதிச்சு அப்பா சம்பாதிச்ச எல்லாத்தையுமே நீ தனியா விழுங்கினல்ல, அதுல எனக்கு கிடைக்க வேண்டிய பங்க தான் நான் கேக்குறேன்னு நினைச்சுக்கிட்டா போதும். காசு எனக்கு கிடைச்சே ஆகணும். நீ குடுக்கலனா அண்ணனும் அம்மாவும் இங்க நிம்மதியாவே இருக்கவே முடியாது. அதையும் பார்க்கல. நீ சும்மா இரு. சசி அக்கா என் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தினது இப்படித்தான். அப்புறம் மச்சான் சேது, சசி அக்காவோட புருஷன், இவரு ரொம்ப பாவம். இவரோட மனசுக்குள்ளயும் நிறைய வேதனை. 500,000 குடுக்கலனா இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை எடுத்து போட்டு உடைப்பேன், அப்புறம் இந்த வீட்டையே கொளுத்திடுவேன். மாடி. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு நல்ல வழி என் மச்சானுக்கும் தெரியல. என்ன பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? தங்கச்சி கீதா அண்ணங்கிற முறையில அவளுக்கு எல்லாமே நான் தான். என்ன, எனக்கு வயசு 24 ஆகுது. அது ஏன் தப்பு இல்லையே தங்கச்சி? ஏன் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு. வரன்கள் வராம இல்லையம்மா, அதுல ஒருத்தனை கூட நீ ஏத்துக்கவே இல்லையே. எப்படி ஏத்துக்குவேன்? அக்காக்கு 50 பவுன் 1.5 ஏக்கர் நிலம கொடுத்திருக்கீங்கன்னா எனக்கு 75 பவுனாவது வேணும்ல. அத தர ஐடியா உங்களுக்கு இல்லனா செத்து போன அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் எங்கயாவது ஓடி போயிடுவேன். யாரு கூட? எத்தனையோ பேர் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுல யாரையாவது கூட்டிட்டு நான் ஓடி போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் என் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர்ல தலை நிமிந்து நடக்கலான்னு மட்டும் நீங்க கனவுல கூட நினைச்சு பாக்காதீங்க. விவேகண்ணா, நான் யாருன்னு தெரியுதுங்களா? டேய், நீ அந்த கான்ட்ராக்டர் கிருஷ்ண பையன் தானே? ஆமா, கொஞ்ச நாளா நான் உங்களை நேர்ல பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்துக்கோ. பாத்துட்டேன், ஒரு விஷயம் சொல்லணும். ஹாலிவுட் ஹாலிவுட் ஹாலிவுட். நானும் உங்க தங்கச்சியும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7 இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1 கூட வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாரடி, ஆனா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. 75 பவுன், அதுல 1 கிராம் குறைஞ்ச கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டாலாம். நீங்க என் தலைய பாத்தீங்களா? முடி மொத்தமும் கொட்டிடுச்சு. ஆனா கீதாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. 75 பவுன் சம்பாதிக்க நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு மிச்சம் இருக்கிற முடிய கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிடும். கடைசியில நான் முழு முழு நாய், கீதா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பிடிக்காதுங்கறத ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னொன்னு கூட சாப்பிடுப்பா. போதும் போதும் போதும், வயிறு ஃபுல்லாயிடுச்சுமா? என்னது, நீ என்ன சாப்பிட்டுட்ட?
முன்னெல்லாம் சாப்பிட உக்காந்தா நீ தோசை சாப்பிட்டுகிட்டே இருப்ப. அதெல்லாம் ஒரு காலமா, அன்னைக்கு இருந்த அதே விவேகானந்தன் நாம இப்ப இருக்கேன். அது உண்மைதான், இப்ப நீ நிறைய மாறிட்ட, நேரமே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்க. அப்பா சம்பாதிச்ச கடன்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற ஓட்டம், எங்க அம்மா சொன்ன ஓட்டம் இதுதான். ஆண்டவா காப்பாத்துப்பா, நீதான் தோணை. நல்ல கண் கலங்கி வேண்டிக்கும் காப்பாத்துவாரு, ஆனா அதுக்கு நிறைய சோதிப்பாரு, அத தாண்டிட்ட போதும் தப்பிச்சிடலாம். நாராயணா நாராயணா. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோதனை, அப்படிப்பட்ட ஒரு சோதனை தான் என்னோட ஃப்ரெண்டு நசீர். இரு, உன் வாழ்க்கையில இந்த கஷ்டம் வருத்தம் இது மட்டும்தான் இருந்திருக்கா என்ன? உங்க அப்பா தங்கச்சினால ஏற்பட்ட கடன், அதனால மன நிம்மதி இழந்திருக்கிற நீ எப்பவாவது சந்தோஷப்படுறதுக்கு ஒன்னும் அந்த ஆண்டவன் உன் கண்ணில் காட்டவே இல்லையா? எனக்கு புரியல யுவரானர். யோ, உன்னை யாரும் லவ் பண்ணலையான்னு கேட்டேன். நீ கண்ட இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் எப்பவாவது ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில கடந்து போகவே இல்லைங்கிறியா? இருக்கா சார், ஒரு பொண்ணு கடந்து போனா, ரூபா. அப்படின்னா அந்த லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லு. சார், என்னோட ஃப்ரெண்டு சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கான் சார். அவன் வரட்டும், நீ இத முதல்ல சொல்லு. அப்புறம் அவன் உன் வாழ்க்கையில கடந்து வந்ததுக்கு அப்புறம் பண பிரச்சனை அதிகமாச்சா இல்ல குறைஞ்சுதா? உலக மார்க்கெட்ல ஏற்படுற ஏற்ற இறக்கத்தை வச்சுதானே சார் ரூபாவோட மதிப்பு ஏறதும் இறங்குறதும். யார நீ உலக மார்க்கெட்டுங்கிற? அமெரிக்காவை தவிர. அவளோட அண்ணன் சப் இன்ஸ்பெக்டர் அஜித் குமார். போலாமா, நல்லா டைட்டா புடி. இங்க பாரு, நீ பார்த்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்தா நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களோட அஸ்திவாரத்தெல்லாம் புல்லட்ல போற அவங்க அண்ணன் அடிச்சு நொறுக்கிட்டான். சொன்னது புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சு. ஏற்கனவே கடங்காரங்க உன்னோட ஆப்லங்கேட்ட உடைச்சு ஆம்லெட் போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் நடுவுல ஹோம் டிபார்ட்மெண்டே உனக்கு எதிரியாக்கணும்னு என்ன இருக்கா? என்ன அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இல்ல, ரொம்ப திங்க் பண்ணாம வண்டியில இருக்காரு. ஏரு, அதனாலதான் நான் அவளை மறக்கணும்னு முடிவு பண்ணேன். அவளோட வீடு, அவை என்ன கடந்து போற அந்த பாதை, அவளோட மியூசிக் கிளாஸ், இந்த இடங்களுக்கெல்லாம் போகவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தேன். சரி, இந்த படி படிக்கிறேன். சரி, சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? நீங்க உங்க வேலையை பாருங்க. பணத்தை கொடுத்துட்டு போயா? என்னது, எடு பணத்தை. நான் யாருன்னு தெரியும்ல? பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க கிட்ட போய் காசு கேக்குறேன். உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆர்ப்பாட்டம் நடத்தி உன் கடைய காலி பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு உன்னை நான் மன்னிச்சிட்டேன். பணத்தை கொடுத்துட்டு போயா? அது இப்போதைக்கு இது இருக்கட்டும், மீதியை நாளைக்கு தந்துடல பிளீஸ். இனிமே இதை கண்டினியூ பண்ணது ஓகே? பாவம் பயந்துட்டாரு. நசீரே, நசீரே, போன் கடிச்சிருச்சு. ஓ, இதை வாங்கறதுக்கு 6000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பணம் என் கையில இருந்திருந்தா கடங்காரங்களுக்கு 1 மாசம் வட்டி கொடுத்துருப்பேன். விவேகானந்தா, இது குளோபலைசேஷன் காலம். இந்த காலத்துல காதலுக்கு காசு செலவாகும். அந்த காலத்துல லவ் லெட்டர் எப்படியோ, இந்த காலத்துல இந்த மொபைல். அங்கதான் எனக்கு ஒரு டவுட். நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதில்ல, அவளை எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டது கூட இல்ல.
அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மொபைல அவளுக்கு கிஃப்டா கொடுக்கறதுங்கிறது. காதல் விஷயத்துல மொபைல் போனோட முக்கியத்துவம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த மொபைல் சாதாரண மொபைல் இல்ல, இது ஒரு கேள்வி கருவி. குவெஸ்டினர், குவெஸ்டின் நம்பர் 1, அந்த பொண்ணு வேற யாராவது லவ் பண்றாளா? பண்றாளா? பொது சேவை செய்யறவங்களோட கடமை. அதனாலதான் ஆரம்பத்துல உன்னை தடுக்க நினைச்சாலும் இப்ப உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அது போகட்டும், இனி இந்த கிஃப்ட் அவளுக்கு பரிசா கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இருந்தா பாக்கலாம். போகும்போது டவுட்டோட போறான். நடந்துச்சுங்க. எந்த மாடல் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒரு ஐபோன் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? நாட் ஐபோன், யுவர் போன், யுவர் போன். ஐபோன், ஐபோன், போன், அதெல்லாம் வாங்கிக்கலாம். முதல்ல நீங்க அவரை கூப்பிடுங்க. இந்த போன் கிடைச்சிருச்சுன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அந்த போன் பேர் என்ன சொன்னீங்க? மைபோன். மைபோன் இல்ல, ஐபோன். அந்த போனை கேளு, பறந்து வருவான். அப்ப இப்பே கூப்பிடுறேன். அவர் நம்பர் சொல்லுங்க. 98470 98470 42 42 63 63. என்னோட கடைசி நம்பர் 1 தானே? விவேகானந்தா, அரசியல்வாதிகளுக்கு அறிவு கொஞ்சம் தான் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஒரு கருத்து இருக்கு. அது சரி, ஆனா நான் அப்படி இல்ல. அந்த எஸ்ஐ அவகிட்ட இருந்து அந்த மொபைல வாங்கி நாம கொடுத்த நம்பரை வச்சு நம்மளே தூக்கிட்டான்னு வையே, யாரு தொங்கணும்? நான் தான் இல்ல 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 அவன் தான் தொங்கணும். நாலுல முடியற நம்பருடைய அந்த துர்பாகிய சளி தொங்குவான். அப்போ நீ கொடுத்த அந்த நாலுல என்னோட 6 போச்சுன்னு அர்த்தம். புனிதமான காதலுக்கு நடுவுல இந்த மாதிரி எச்சி கணக்கு எல்லாம் சொல்லாத விவேகானந்தா. அது எப்படி சொல்லாம இருப்ப? போனது ஏன் காசு? அதெல்லாம் முதலாக்கிடலாம். ஒரு வாரம் நான் ஊர்ல இல்ல. நிம்மதியான வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத பத்தி அறிவியல் மேதாவிங்களோட ஒரு வாரம் கேம்ப் போறேன். கேம்ப் முடிஞ்சு வரும்போது மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு போவேன். என்னத்துக்கு? நான் அவகிட்ட போய் சொல்லுவேன், லாஸ்ட் டிஜிட் 1 4 இல்ல. ஏய், அப்ப நான் தானே தொங்கணும். ஏய், நீங்க 1 ஆக போற சிம்பலா அந்த நம்பரை அவ இதயத்தோட மெமரி கார்டுல சேவ் பண்ணுவான். அது வரைக்கும் நீ கனவு கண்டுகிட்டு கனவுலையாவது அவ கூட நீ குடும்பம் நடத்து. விவேகானந்தா கனவு காண, விவேகானந்தா கனவு காணு. ஹாய். சினிமாவா இருந்தா இது ஒரு நல்ல பாட்டுக்கான சிச்சுவேஷன் தான். ஆனா வாழ்க்கையில இல்லையே, அதனால அந்த ஒரு வாரத்தை நான் கடந்து போனது இப்படிதான். பூட்டு போட்டிருக்கு. அண்ணா, இங்க யாரும் இல்லையா? அவங்க இங்க இல்லையே. எங்க போனாங்க? வீடு மாறி போய் 1 ஆகுது. ஐயோ, போயிட்டா சார், போயிட்ட. அந்த ஊரையும் அந்த வீட்டையும் விட்டு போயிட்டான். எதுக்காக போனான், எங்க போனான்னு இதுவரைக்கும் எனக்கும் தெரியல சார். விசாரிச்சு பாக்கலையா? இல்ல சார், ஏற்கனவே பல நஷ்டங்களை பார்த்தேன் என் வாழ்க்கையில. அதுவும் ஒரு நஷ்டம். கஷ்டம். நான் அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில கிடைச்சிருப்பான்னு நினைச்சேன்.
கிடைக்கும் போது இல்லை சார், நஷ்டப்படும் போது தான் காதல் அதிகமாக வளருதான். என் ஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லி என் மனசு தேத்தனா சார். ஆமா, அவன் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தான்னு சொன்னா சார். என்ன ஆச்சு அவன் சொன்ன அந்த என்ன இன்னைக்கு உள்ள ஜாமா புது ஐடியா சார், புது முயற்சி என்னாச்சு? விவேகானந்தா, விவேகானந்தா, உனக்கு நேரம் தெளிஞ்சிருச்சுடா. 5 லட்சம் குடுக்கலங்கிறதுக்காக உன்கிட்ட சண்டை போட்டு போனாரே உன் மச்சான். அந்த மச்சான் உன்னை பாக்கணுமா? எதுக்கு? நான் யாரையும் பாக்கல. பணம் கேக்குறதுக்கு இல்லடா, உதவி செய்யறதுக்காக. உதவி செய்வா? ஆமாண்டா, நீ பண கஷ்டத்துல இருக்கன்னு அவருக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கு. எப்படிடா? அதுக்கு என்னதான் இருந்தாலும் உன் சொந்த அக்காவோட சொந்த மச்சான்ல வருத்தம் இல்லாம இருக்குமா? அது சரி. அது மட்டும் இல்ல, உன் மச்சான் இப்போ சூப்பர் ஸ்டேஜ்ல இருக்காரம்பா. ஸ்டேஜ்லயா? அவருக்கு பிசினஸ் எல்லாம் டாப்ல போகுதாம்பா. கடவுளே, அவர் அந்த நிலைமையிலேயே வச்சுக்கப்பா. நீ உடனே அவரை போய் பாரு. உன்னை தேடி வர மகாலட்சுமிய தட்டி கழிக்காத விவேகானந்தா உடனே போய் பாரு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், வலது கால எடுத்து வச்சு முதல்ல வண்டியில ஏறு. சூப்பரா இருக்குல்ல. வணக்கம். ஹலோ, சேது மாதவன். 105. ஓ, நன்றி. பாப்பா, என்ன என்னாச்சு? எனக்கு ஒன்னும் ஆகலப்பா, ஆனா நீதான் ரொம்ப இளைச்சு போயிட்ட. உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல. அவங்கதுனால அவங்க வீட்டுல இருக்கிற காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் தூக்கி உடைச்சு போட்டு போனா. அது உன் மச்சானோட தப்பு இல்லடா. அந்த யோசனைய கொடுத்ததே நான் தான்டா. அது போகட்டும். விவேகானந்தா சொல்லுங்க. தேவைப்பட்ட பணம் கிடைக்காததுனால நான் கடினமா உழைச்சேன். இப்ப நான் ஒரு பெரிய விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கேன். ஆனா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க முடியாத நிலைமைக்கு அந்த ஆண்டவன் என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டான். போன வாரம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எனக்கு ஹார்ட் அட்டாக். எனக்கு உடனே ஒரு பைபாஸ் செஞ்சாகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு நீதான்பா எனக்கு உதவி செய்யணும். என் மூலமா ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிசினஸ் எல்லாத்தையும் இன்னிலிருந்து நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். குழந்தைங்க இல்லாத எனக்கு மச்சானான நீ அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கணும்பா. அவரு நாளைக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. Hello. ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பை என் மச்சான் என்கிட்ட கொடுத்துருக்காரு. என் உழைப்பை பத்தி அவருக்கு நல்லா தெரியுங்கிறதுனால என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த கடமைகளை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைவேற்றுவேங்கிறத இந்த தருணத்துல நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். Thank you. எனக்கு இதெல்லாம் அப்பவே தெரியும். அவன் பாசக்காரண்டா. எல்லாம் என் பையனோட அதிர்ஷ்டம். அண்ணா, நீங்க தான் கம்பெனியை பாத்துக்க போறீங்கன்னா அப்ப உங்களுக்கு பெரிய கோட்டஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்களே. கோட்டஸ் இல்லடி, வில்லா. அந்த வில்லாக்கு குடி போறதுக்கு ஒரு நல்ல நாளா பாருங்க. நான் ஐயர்கிட்ட சொல்லிருக்கேன். போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போவீங்கல்ல? அது என்ன இப்படி கேட்டுட்ட? எனக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது நீங்க எல்லாம் கூட இல்லன்னா அப்புறம் அது என்ன சந்தோஷம்? நல்ல அண்ணன். அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா. டிரைவர், என்ன இங்க யாரையும் காணோம்? பூட்ன கம்பெனிக்கு எதுக்கு சார் ஆளுங்க வர போறாங்க? இழுத்து மூணு கம்பெனி. ஆமா, இந்த கம்பெனியை லாக் அவுட் பண்ணி 3 மாசம் ஆச்சு. டேய் நண்பா, ஏய், அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. எங்களுக்கு தெரியாம எப்படி கம்பெனியை போட்டுவாங்க? நாங்க தான போட்டு வைக்கிறது. டேய், நீ விளையாடமா, மச்சானுக்கு ஃபோன் பண்ணு. அப்பா, வணக்கம். ஆமா, வணக்கம். இந்த நம்பர் நாட் இன் யூஸ். ஐயோ, என்னோட கடனை முதல்ல செட்டில் பண்ணுங்க. ஏன்னா நான் தான் முதல்ல அவருக்கு காசு கொடுத்தேன். நாங்களும் அவருக்கு முதல் முதல்ல கடன் கொடுத்துருக்கோம். பிரச்சனை வேண்டாம். எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கு தானே சேதுவோட மச்சான் வந்திருக்காரு. அப்ப ஆரம்பிக்கலாமா? எதை? பணம் பட்டுவாடா. சேது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். அன்னைக்கு மீட்டிங்ல பணம் தரேன்னு சொன்னீங்களா, அதை மறந்துட்டீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா பணத்தை கொடுத்து அனுப்புங்க. எங்க கிட்ட சுத்தமா டைம் இல்லப்பா. ஒரு நிமிஷம். மொத்தமா கோத்து விட்டாரு போல இருக்கேடா. கால் பண்ணுடா மச்சா, போன் எடுக்கிறாரா பாருடா. நம்பர் உபயோகத்தில் இல்லை. அவன் இவங்க எல்லாருக்கிட்டே கடனை வாங்கிட்டு பால உன் கையில கொடுத்துட்டு போயிட்டாமா?
இப்படா என்னடா பண்றது? கொத்தா வந்திருக்கிற இவனுங்களை நான் எப்படிடா சமாளிப்பேன்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீ எப்படி சமாளிச்ச? அப்படியே சமாளி. கிட்ட நேரத்துல ஒருத்தன் கல்யாணத்தை முடிக்கும் போது வரதட்சணையா வந்த கார் கூட தேர் மாதிரி போகுமா? அந்த மாதிரி இருக்கு சார். சரி, அந்த வண்டியில உனக்காக காத்துட்டு இருந்தது யாரு? எந்த வண்டியில? இந்த வண்டியில. அவங்க கையில உன் போட்டோ இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அத பத்தி தான் இப்ப சொல்ல வந்தேன். பொறுமையா இருங்க. ஓடி வந்த சோர்வை போக்குறதுக்காக உக்காந்தேன், அப்பதான் அவங்க வந்தாங்க. நீங்க தானே விவேகானந்தன்? ஆமா, அதுக்கு என்ன? உண்மையை சொல்லுங்க, நீங்க அடியாள் தானே? ஆமா. யார் அனுப்புனதுன்னு நான் கேட்க போறதில்ல, ஏன்னா நான் பணம் கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசையா இருக்கு. நடக்காது நடக்காதுதான், படுத்த படுக்கையா தானே இருக்காங்க, அதனாலதான் பேசணும்னு சொன்னேன். அட்லீஸ்ட் என் அம்மா கிட்ட பேச முடியுமா? முடியாது. நீங்களா அக்கா தங்கச்சியோட பொறகல கத்திக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு பல்லைகள் எல்லாம் கழட்டிடுவேன். எழுபது செக்கு கேஸ், ஆனா ஒரு தடவை கூட மாட்டினதில்ல. போலீஸும் தேடுது, கோர்ட்டும் தேடுது, அதோட பணம் கொடுத்தவன் அத்தனை பேரும் வலை விரிச்சு தேடியும் கூட கிடைக்கல. அப்படி ஒரு திறமசாலி. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலேயே கடன் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் நீ. திருட்டு பயல. இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? பாப்பச்சன் முதலாளி. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல நிறைய பினான்சியல் கம்பெனி நடத்திட்டு இருக்கிற ஒரு சின்ன முதலாளி. கம்பெனியோட பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும், எல்மட் ஃபைனான்சியல். ஆ, தெரியும் 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 தெரியும். உங்களோட கம்பெனில நான் என்னோட கோல்டு அடமானம் வச்சிருக்கேன். ஆனா நீ அதை எடுக்கல, அப்புறம் ஏலத்துல போயிடுச்சு. ஐயோ, யா சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். இந்த சூழ்நிலை தான் குழப்பமே. சூழ்நிலை தானே ஒரு மனுஷனை கொலகாரனும் சன்னியாசினும் ஆக்குது. இப்ப நீ எங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு காரணமும் அந்த சூழ்நிலை தானே. உனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஸ்தாபனத்துல. ஒரு நிமிஷம் இரு, வர. என்ன முதலாளி போயிட்டாரு? பாப்பா வா. ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண? நான் வேணும்னு செய்யல சார். போய் சொல்றேன், ஒரு வாரத்துல உன்னை கொண்டுடுவேன், உன தூக்கிட்டு போங்க. ஒண்ணும் இல்ல, கோயம்புத்தூர் பிரான்ச் மேனேஜர் ஒரு சின்ன திருட்டு வேலை பண்ணிட்டான், அதாவது பணத்தை எடுத்து விளையாடிட்டான். அதை என்ன காரணம்னு கேட்டுட்டு இருந்தேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டுத்தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். ஐயா, நீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? சொல்றேன் சொல்றேன். இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பிரான்ச்சுக்கு எனக்கு மேனேஜர் தேவை. நீங்க அதுக்கு ரெடினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு இந்த வேலையை எனக்கு தரீங்கன்னு நீங்க யோசிக்கலாம். எழுபது செக்கு கேஸ்ல சிக்காதாலாச்ச நீங்க, அந்த சாமர்த்தியம் தான் உங்க யோகியதை. திருடனுக்கே டிம்கி கொடுக்கற ஒரு திறமசாலியத்தை நாங்க தேடிட்டு இருந்தோம், இப்ப நீங்க கிடைச்சிட்டீங்க. அந்த கடற்புரம் பிரான்ச்ல பல பேர் வந்து கடன் வாங்குவாங்க. இந்த லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு தான் பல பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு போவாங்களே தவிர ஒரு ரூபா கூட திருப்பி கொடுத்ததில்ல. நாம அதை கேக்கறதுக்கு போனா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றது யாரு? ஆன் சிங்கம் இல்லையே. பணத்தை கேட்டுட்டு இந்த பக்கம் வந்த அறுத்து கடல்ல தூக்கி விட்டுறேன். ஐயோ, ஆஹா, நல்ல பண்பாடு நிறைஞ்ச ஒரு பொம்பளை. கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ற ஆம்பளைங்களை எப்படியாவது கொண்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தணும். நிறுத்திட்டேன்னா என் கடன் மொத்தத்தையும் அவரே டீல் பண்ணிக்கிறேன்னு முதலாளி சொல்லிட்டாரு. நல்லது தானே, அவங்களை எப்படி முதலாளி முன்னாடி போய் நிறுத்துறது? ஏதாவது செஞ்சு எப்படியாவது நிறுத்தணும். சரி, ஆதாரம் கையில இருக்குல்ல, அவங்களோட பொருட்கள் எல்லாம் ஜப்தி பண்ணிட்டா? கடன் வாங்கினதுக்காக பொருளை ஜப்தி பண்றதுக்கு கடற்பக்கமா வந்தவன் யாரும் திரும்பி போகவே மாட்டாங்க. அதனால நம்ம சக்தியே இல்ல, புத்தியை தான் பயன்படுத்தணும். நல்ல வேலை, என்கிட்ட தேவையோட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால. எது? புத்தி. கடைசியில உனக்காத அதை பயன்படுத்துச்சேன்.
நீ எனக்காக அவ்வளவு பெரிய சாகசம் பண்ண வேண்டாம், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும். ஏய் இல்ல, அன்பான கடற்கரை வாசிகளே, கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு ஒரு மீட்டிங். அநியாய வட்டிக்கும் கந்து வட்டிக்கும் கொடுக்கும் ஸ்தாபனங்களுக்கு எதிராக கடன்பட்டவர் அனைவரும் இணைந்து நடத்தும் ஒரு கண்டன கூட்டம் நவம்பர் 25 கம்யூனிட்டி ஹாலில். மிரட்டப்படுபவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் இணைந்து நடத்தும் ஒரு பெரிய கூட்டம். இது ஒரு கடைசி சந்தர்ப்பம். எதிர்ப்பு தெரிவிப்போர் ஒன்று கூடுவோம், கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுவோம். ஹலோ, மைக் டெஸ்டிங், மைக் டெஸ்டிங். ஹலோ அன்பான கடற்புற வாசிகளே, நாங்க ரகசியமா ஒரு சர்வே பண்ணோம். ஸ்ரீ ஈழமுட்டம் பாப்பச்சன் அவரும் அவருக்கு சொந்தமான கம்பெனிகளும் தான் இங்க இருக்கிற பல பேருக்கு கடன் கொடுத்திருக்காங்க. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்காக அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தொல்லை கொடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரிய வந்தது. முதல்ல அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணணும், அதுதான் நமக்கு தேவை. அதுக்காக கம்யூனிட்டி ஹால்ல நடத்தப்படுற கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துடணுங்கிறத நான் தோல்வியோடு கேட்டேன். அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்தா வாங்கின கடனை திருப்பி கேட்க மாட்டாங்க? எப்படி கேட்பாங்க? அப்ப நாங்க வரோம், வந்து அதிர வைக்கிறோம். கடற்புறத்துல இருக்கிற கடன்காரங்களை கம்யூனிட்டி ஹாலுக்கு வர வச்சேன். பாப்பாச்சனோட ரவுடிங்க அவங்க ஸ்டைல்ல டீல் பண்ண. அப்படிதான் அந்த கூட்டமே அதிர. காசு, பணம், மணி, துட்டு, துட்டு, காசு. நான் விவேகானந்த பயந்தே போயிட்டேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்ட, இனி நான் சொன்னதை காப்பாத்தணும்ல. 3 மாசத்துக்கு நீ கடன் வாங்கின கடன்காரங்க உன்னை தேடி வரமாட்டாங்க. அந்த 3 மாசம் நீ எலமுட்டை ஃபைனான்ஸ்ல ஒரு பிரான்ச்ல நீ மேனேஜரா வேலை செய்வ. அது கடப்புறம் பிரான்ச்சா இருந்தா அவங்க துடுப்பாலேயே நடிப்பாங்க. அங்க வேண்டா, வேற ஒரு இடத்த நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அந்த பிராஞ்ச்ல நீ நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் மத்த விஷயங்களை நான் முடிவு பண்ணுவேன். இன்னொரு ரிக்வெஸ்ட், என்னது? இவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லிட்டீங்கன்னா. உனக்கு என்ன தகுதி இருக்கு? பொது சேவையில ஈடுபட்டிருக்கேன். அது ஒரு தகுதியா? அவன் தகுதிக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கல. அப்ப ரெக்கவரி இல்லாரு? என்னது ரெக்கவரி மேனேஜர்? இந்த பணம் கட்டாத வண்டி எல்லாம் தூக்கிட்டு வருவாங்களே, அந்த விங்கோட ஹெட். சாருக்கு ரொம்ப நன்றிகள். விவேகானந்தா, முதலாளிக்கு உன்ன பிடிச்சிருச்சுன்னா உன் நேரம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பிடிக்கலன்னா அப்பவே உன் டயம் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. சுத்தம். இதுதான் மேனேஜரோட கேபின். இது லாக்கரோட சாவி. இது சாதாரண சாவி இல்ல, சொர்க்கத்தையும் நரகத்தையும் இதை வச்சே திறந்துடலாம். என்ன வேணும்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும், ஒழுங்கா நடந்துக்கணும்னு அர்த்தம். ஓகே சார். பாத்தியா, இதுதான் ஜிஞ்சர். ஜிஞ்சர்? ஆமா, ஜிஞ்சர். இஞ்சி தங்கத்துக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு தான் ஜிஞ்சர். ஜிஞ்சர்னா இஞ்சின்னு மட்டும் அர்த்தம் இல்ல, வீரம், சௌரியம்னு 2-3 அர்த்தங்கள் உண்டு. ஆமா, இதெல்லாம் கையில இருந்தா ஒரு பவர் கிடைக்கும். பல பேர் அடமான வைக்க கொண்டு வந்தது இதெல்லாம். பல பேரோட கனவுகளும் கஷ்டங்களும் இதுல அடங்கி இருக்கு. ரொம்ப பொறுப்போட இந்த வேலையை நீங்க பார்த்து செய்யணும். ஓகே. இங்க ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. இங்க நல்லது ஏதாவது நடந்ததுன்னா அந்த கிரெடிட் முழுக்க முழுக்க சாரதான் போய் சேரும். ஓ பெருமாளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னாச்சு? முடிஞ்சது சார். யார் சொன்னா முடிஞ்சிருச்சுன்னு? இப்பதானே ஆரம்பிக்க போறோம். மீன் வெட்ட தெரியுமா உனக்கு? மீன் ரொம்ப ஈஸி தானே? அப்படியா? ஆமா. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு. நேத்து மார்க்கெட்டுக்கு போகும்போது நல்ல மத்தி கிடைச்சது. ருசி, வைட்டமினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீனே இல்ல, தெரியுமா உனக்கு? அப்படின்னா ஐஸ்வர்யமா விட்டு. இல்ல, நான் சொல்லிட்டு இருந்த கதையிலும் ஐஸ்வர்யமா அட்டகாசமா ஒரு மேனேஜர் வேலை கிடைச்சது. மறக்கலையா? இத்தனை காலம் பக்கா வெஜிடேரியனா இருந்த நீ இனிமே நான் வெஜிடேரியனா மாற போறல. நல்ல காரமும் புளியும் இருக்கிற மத்தி குழம்பு மாதிரி. வெட்டு வெட்டு, வெட்டிக்கிட்டே உன் கதையை சொல்லு. கரெக்டு தான் சார். முருங்கக்காய் சாம்பார், தயிர் சாதம்னு நிம்மதியா போய்கிட்டு இருந்த இளமுட்டம் மேனேஜர் வேலையும் என் வாழ்க்கையும் திடீர்னு ஒரு நாள் யூ-டர்ன் எடுத்த மாதிரி நான்வெஜ்ஜா மாறிடுச்சு சார். புளி போட்டு சமைச்சு வச்ச இந்த மத்தி மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உட்காருங்க. என் பேரு ரூபா. நான் இங்க அடகு வச்சுட்டு போயிருந்தேன், அதை மேய்க்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. உங்க கார்டு எங்க?
நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இந்தாங்க. அவளேதான்பா. தேங்க்ஸ். ஓகே ரூபா, என்ன யாருன்னு தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓ, என் வாழ்க்கையை புரட்டி போட்டு ஆளாச்சே. 9847042634. அது ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. உங்க அண்ணன் வேற ஒரு போலீஸா, அவர் மேல உள்ள பயத்துல லாஸ்ட் நம்பரை நான் மாத்தி சொல்லிட்டேன். அது ஒண்ணு இல்ல, 4. அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஒண்ணுல இருந்து 4க்கு இருக்கிற தூரம் அது பெருசுங்கறத நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. அந்த ஒண்ணு உள்ளதான் இருக்காரு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா போய் பார்க்கலாமே. இவர்தான் அந்த ஒண்ணு. ஓ, விவேகானந்தன், சிட் டவுன். என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நான் என்னுடைய முட்டாள்தனத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். பொண்ணுங்களுக்கு தேவையானது அழகு இல்ல, புத்திங்கறத பொண்ணுங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. இல்ல, ரூபாவோட மதிப்பு இல்ல, லைஃப் எப்படி போயிடும்? மதிப்பு என்னங்கறத நீங்க கேக்கலாம். அது குறைஞ்சிருச்சு. எங்க அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சந்தோஷம்ப்பா. ஏய், எறா, என்ன செத்து போயிட்டாரோ? இல்ல, பாரலிசிஸ் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது? அது எப்போ? ஏய், எங்களுக்கு தெரியாதுங்க. எப்போ? நாங்க வீடு மாறி கொஞ்ச நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ, அதெல்லாம் போட்டோம். அம்மா, நீங்க என்ன இங்க? அதானே, நான் சில ஆர்னமெண்ட்ஸ் பைண்ட் பண்ணிருந்தேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். சாரி. எஸ் நீ இங்க தான் இருக்கறியா? ப்ரோசிஜர்ஸ் முடிஞ்சிருச்சா? மோகன், மீட் மிஸ்டர் விவேகானந்தர். ஓ, ஹாய், ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் பிரான்ச். மோகன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்க ஃப்ரெண்ட் சொன்னாரே, அந்த டிஜிட் 4. மோகன், இவர்தான் அந்த போனோட ஒரிஜினல் ஓனர். அப்போ இவருக்கு பதிலா தான் நான் உன் வாழ்க்கையில வந்துட்டேன் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் மாறி வந்த ஒரு கால். அதுவும் ரூபா மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிட்ட இருந்து. அழகான வாய்ஸ் வந்ததுனால நீங்க தான் போன் கொடுத்தீங்களான்னு கேட்ட உடனே இல்லைன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ஒரு வகையில சொல்லணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது துரோகம் தான். ஆனா நம்பரை தப்பா கொடுத்த உங்களுடைய ஃப்ரெண்டும் எனக்கு பண்ணதும் பெரிய துரோகம்தான். அன்னைக்கு இவ அந்த போனையும் நம்பரையும் அவங்க அண்ணன் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு சொந்தமானவரை நொறுக்கிடுங்கனானு இவ சொல்லியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனாவ அப்படி செய்யல, செய்ய மாட்டா. காரணம், காதலிக்கு மட்டுமே தெரிஞ்ச பாவமான ஒரு பொண்ணு என் ரூபா. என்ன உன்னாலதான்டா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு யோகா இருக்கு விவேகானந்தா. யாருக்கு யாருன்னு அதுல எழுதி வச்சிருப்பாங்க. அரிசியில எழுதி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பொண்ணோட நெத்தியில ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான்பா. அவன் மோகனோட பொண்டாட்டி ஆக வேண்டியவ. அதுக்கு நானும் நீயும் அந்த மொபைலும் ஒரு காரணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எப்படியோ அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. அது இது போதும், கொஞ்சம் இறங்க பாப்போம். எதுக்கு? டேய், ஒரு உண்மையான நண்பன்னா இப்படிதான் இருக்கணும். அதானே சந்தோஷம்டா. இங்க இருந்து வீட்டுக்கு 7 கிலோமீட்டர் தானே? வாடா பண்ணாடே. ஒரு ஆட்டோ கூட கிடைக்காதுடா, நில்லு. நல்ல யோகம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், அறிவை நீ நம்பு. இந்த பாட்டை கேட்டிருக்கே இல்லையா? இந்த பாட்டை எல்லாம் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருவாங்க. அனுபவிச்சது நானாச்ச, வச்சு செஞ்சது சார் விதி. விவேகானந்தன், நீங்க ரொம்ப ராசியான ஆள் தான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவான எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா? நாங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வீடு ரேட்டு விஷயத்துல கொஞ்சம் செட் ஆகாம இருந்தது. நேத்து ராத்திரி அந்த வீட்டோட ஓனர் வந்து சொன்னாரு, நாங்க கேட்ட விலைக்கு கொடுத்துறோம்னு சொன்னாரு. அட்வான்ஸ் கொடுக்க ஒரு 10 லட்ச ரூபாய் வேணும். தங்கம் சும்மா வீட்டுல தானே இருக்கு. இந்தாங்க, இத வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுங்க. ஒரு நிமிஷம் சிவகாமி, இமீடியட்டா ஒரு 10 லட்ச ரூபாய் கேஷ கேபினுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே சார். சார்,
இல்ல நீங்க இவ்வளவையும் அடமானம் வைக்கணும்னு இல்ல, எதையாவது ஒண்ணு எடுத்துங்க. இதுல எதை எடுக்கிறதுன்னு தெரியல, நீங்களே அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுங்க. ஐயோ நான் எப்படி, அதுல என்ன இருக்கு? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் நாளுக்கு பதிலா ஒண்ணுன்னு சொல்லிருந்தா என் வாழ்க்கையில நீங்க தானே இருந்திருப்பீங்க. அப்படின்னா இது எடுத்துக்கங்க, இதுதான் உங்களுக்கு அழகா இருக்கும். விவேகானந்தன், இதுதான் மனப்பொருத்தன்னு சொல்லுவாங்களா? நானும் இந்த சின்னதை எடுக்கணும்னு நினைச்சேன். இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. இதெல்லாம் லோக்கல் வச்சிருங்க. ஓகே சார். ஆக்சுவலா இழப்பு உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். மிஸ்டர் மோகன், அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற, நீங்க ஹாப்பியா தானே இருக்கீங்க? வாழ்க்கையில ரீடேக்னு ஒண்ணு இல்ல இல்லையா? லாஸ்ட் நம்பரா மாறி போன ஒரு மொபைல் நம்பர் தான் என்னுடைய வாழ்க்கை. முதலாளி வர சொன்னாரு, இதோ வர. வணக்கம் முதலாளி. உன்னோட வீட்டு பத்திரத்தை எல்லாம் பேங்க்ல அடமானம் வச்சிருக்கல்ல? ஆமா முதலாளி. ஏங்க, ஜப்தி ஏதாவது? ஜப்தி தான், ஆனா அது உன் வீட்டை இல்ல. யாரிடாவ? இது ரூபா. உனக்கு யாருன்னு கேட்ட? என்னோட ஃப்ரெண்ட். அப்ப அவளோ நீயும் சேர்ந்து தான் விளையாடி இருக்கீங்கல்ல? இது ஜண்டா நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வெட்டி பொலி போடுவோம் எனக்கு நல்லா தெரியும். பாருடா, இது எல்லாமே ரோல்டு கோல்டு, ஒரிஜினல் தங்கம் இல்ல. மோகன் மேனன், துஷார் வில்லா நம்பர் 13. ஓகே. ஏய், இந்த கேடு தாண்டா. டேய், இதானே? இதே தாம்பா. டீசெண்டா நடந்துக்கோ. இங்க யாரும் இல்லையா? டேய், பிச்சை எடுக்க வந்திருக்க, உள்ள போய் கேட்கலாம். வா. சார், யாரு? நாங்க மிஸ்டர் மோகனை பார்க்க வந்திருக்கோம். மோகனா? அது யாரு? நம்பர் 13 துஷார் வில்லா. அட்ரஸ் இதுதான், ஆனா மோகன் நீங்க யாரும் இல்லையே. நாங்க தேடி வந்திருக்கிறது ரூபாவோட ஹஸ்பண்ட். சாரி சார், இங்க மோகனும் இல்ல ரூபாவும் இல்ல, இது என்னோட வீடு, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்துட்டீங்க. சார், நாங்க மோகனை பார்த்துட்டு போயிருந்து. கிளம்புங்க சார், கிளம்புங்க, போங்க போங்க. ஓ மச்சான், உன்னை ஏமாத்தின மாதிரி அவனும் உன்னை ஏமாத்திட்ட போல இருக்குடா. இந்த மாதிரி துரோகங்களுக்கெல்லாம் பாப்பச்சன் முதலாளி வழக்கமா கொடுக்கிற தண்டனை, ரெண்டு கையையும் காலையும் அடிச்சு உடைச்சு உடல் பாகங்களை எல்லாம் தனித்தனியா எடுத்து வித்துருவாரு. ஆனா என் விஷயத்துல முதலாளி கொஞ்சம் இறக்கம் காட்டினார். உனக்கு ஒரு மாசம் டைம் தர, அதுக்குள்ள ஒண்ணு பணம் இல்ல ஜிஞ்சர், இதுல ஏதாவது ஒண்ணு என்கிட்ட வரலன்னா நீ மட்டும் இல்ல, உன் அம்மா, உன் தங்கச்சி எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க முதலாளி, ஆனா அவங்கள மட்டும் விட்டுருங்க. உனக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது அதை அனுபவிக்க போறது யாரு? உன் வீட்டை சேர்ந்தவங்க அப்படிதானே? அப்போ உனக்கு ஒரு கெட்ட காலம் வரும்போது அதையும் அவங்க தானே அனுபவிக்கணும். போ, எப்படியாவது யாரையாவது கொன்னு பணத்தை கொண்டு வா. என்னாச்சுடா? அகமது இப்ப பணம் கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டான்டா காசை கடனா கொடுத்தா ரெண்டு நஷ்டம் சொல்றா குடுத்த காசும் போயிடும் அந்த பந்தமும் போயிடும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன்டா, அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருந்தா கொண்டு வாங்குறாங்க, ஆனா அதுவும் உனக்கு கிடைக்காது. இந்த ஃபீல்டுல உன் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கு. இனிமே நான் என்னடா பண்ண போறேன், ஒரே மாசத்துல 10 லட்ச ரூபாய் கொடுக்கணும், அத நான் எப்படி ரெடி பண்ணு
திருட்டு அது எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது.
அது ஒரு கலை. திருடுறவன் ஒரு கலைஞன். கேசவன் திருட்டுல இவன் ஒரு பெரிய கலைஞன். பல வருஷமா இவன் ரொம்ப ஃபேமஸ். ஆனா எந்த கேஸ்லயும் இவன் இதுவரைக்கும் மாட்டினதில்ல. அவனோட டிரைவிங் ஸ்கூல்லயே புது திருடங்களுக்கான அட்வைஸையும் கை தேர்ந்த திருடங்களோட வழிமுறைகளையும் கேசவன் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவான். என்னாச்சு கேசவா, நான் சொன்ன அந்த பொருள் ரெடி ஆயிடுச்சா? என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதும் சாமி கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான், ரெண்டும் நடக்கும். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு, சாமி திருடாது ஆனா நான் திருடுவேன். இத பாரு. சூப்பரு, இது எப்படியா பிடிச்ச? வர்க்ஷாப்ல ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தாங்க, நான் அங்க இருந்த போலீஸ கலெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன். ஹீரோவை வில்லனான போலீஸ் சேஸ் பண்ணும்போது மலையில இருந்து தள்ளி விடுறதுக்கு இது தேவை. என்ன பண்றது, நான் ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆயிட்டனே, டைரக்டர் என்ன கேட்கிறாரோ அதை கொண்டு வந்து நிறுத்தி ஆகணுமே. சினிமா ஷூட்டிங் இந்த ஏரியாவில் ஒரு மாசம் இருக்கும், இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும், அடிக்கடி வரேன். சரி. ஏய், அந்த செட்டுக்காரனை வர சொல்லியா? எங்க பிரச்சனைகளை கேட்டதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்றேன்னு கேசவன் ஒத்துக்கிட்டான். ஆனா திருட்டுக்கு நான் எதிரியா தான் இருந்தேன். என்னாச்சு? சாகிற நிலைமை வந்தா கூட திருடாதன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நாம திருடவே வந்திருக்கோம். முதலாளி பத்தி தெரியும்ல, தட்டி தூக்குவேன்னு சொன்ன. திருட்டுங்கிறது அவ்வளவு மோசமானதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது ஒரு வகையான இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷனா? ஆமா, இப்ப வர்ற படம் எல்லாமே திருட்ட பேஸ் பண்ணி தானே வருது. கேட்டா எல்லாம் இன்ஸ்பிரேஷன் தானே சொல்லுவாங்க. நாமளும் இன்ஸ்பயர் தானே பண்றோம். உங்களுக்கு தேவை 10 லட்சம் ரூபாய் தானே, அது வேணான்னு சொல்ற ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து நாம அதை இன்ஸ்பயர் பண்றோம். அது ஒரு தப்போ பாவமோ இல்ல, அது ஒரு உரிமை. பண தேவை இருக்கிறவனுக்கு அந்த உரிமை இருக்கு. கரெக்ட் தான்டா. திருட்ட முழுக்க முழுக்க எதிர்க்கிறனா அதுதான் கரெக்ட்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டேன். இந்த மனுஷங்கள்ல 3 ரகம் இருக்காங்க, லோவர், அப்பர், மிடில் கிளாஸ். இந்த அப்பர் வீட்டுக்குள்ள தான் நாம போகணும். அதே மாதிரி வீடுகள்லயும் பல ரகம் இருக்கு. நல்ல லட்சணமான வீடு, இல்லாதது, ரெடி பண்ண முடிஞ்ச வீடு, ரெடி ஆகாதது, இல்லனா பிரச்சனைக்கு உரியது. இதுல நல்ல லட்சணமான வீட்டை தான் நாம தேர்ந்தெடுக்கணும். இந்த வாஸ்து நல்லா சொல்றாங்களே, அது ஒன்னும் மனுஷங்களை ஏமாத்துறதுக்காக கண்டுபிடிச்சது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் திருட்டு மாதிரி தான், அது ஒரு சாஸ்திரம். இந்த வீடு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆனா இங்க பிரச்சனை இருக்கு, இதோட கணக்கே சரியில்லை, கிச்சன் சரியான இடத்துல இல்ல. அப்ப என்ன ஆகும்? நிம்மதி குறையும். யாரோடது? உன்னோடதா? பொண்டாட்டியோடது. பொண்டாட்டி மனசு சரியில்லைனா அதுக்கு மேல என்ன இருக்கு? ஓகே ஓகே. அதனால இந்த மாதிரி வீட்டை நாம அவாய்ட் பண்ணணும். புருஷன் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற பொண்டாட்டிங்க மாதிரி தான் லட்சணமான வீடுங்க இருக்கும். அந்த மாதிரி வீடுங்க நம்மள வா வான்னு கூப்பிடும். வாங்க வாங்க, என்ன திருடுங்கன்னு அந்த வீடே சொல்லும், நம்மள பார்த்து கெஞ்சும். அதோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த வீடு சர்வ லட்சணங்களும் அமைஞ்சிருக்கு. என்ன ஒரு லட்சணமான வீடு, இதுல இல்லாததே இல்ல. நான் சொன்னது எப்படி இருக்கு? எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குல்ல பாருங்க. கன்னி மூலையில மாஸ்டர் பெட்ரூம், ஈசான்ய மூலையில கிச்சன், அக்னி மூலையில இன்னொரு பெட்ரூம். நல்ல சகனமும் வந்துருச்சு, இதுக்கு மேல அலையவே வேண்டாம். இத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேப்பா. இது வீட்டோட சாவி. இதுல எந்த சாவி இந்த வீட்டோடதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு வச்சு இந்த வீட்டை திறக்கலாம். இந்த சாவிய பயன்படுத்தி கேட்டை திறக்கலாம். கேட்டை திறந்து நீங்க உள்ள போகலாம். இப்போ கதவை திறந்து நீங்க உள்ள போனீங்கன்னா ஹால் வந்துடும்.
அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பெட்ரூம் வந்து, பெட்ரூம்ல தான் முக்கியமான பீரோ இருக்கு. அதோட ஒரு சாவிய அந்த பொம்புல கொண்டு போயிருப்பா, இன்னொரு சாவி லிவிங் ரூம்ல கார்னர்ல உள்ள ஃபிஷ் டேங்கோட சங்குக்குள்ள இருக்கும். கம் ஆன் சங்கு. நீங்க ரெண்டு பேரும் தைரியமா உள்ள போறீங்க, சாவியா எடுக்கிறீங்க, சேஃபத்த இருக்கிறீங்க. அவங்க தேவையில்லைன்னு வச்சிருக்கிற பணத்தை நீங்க எடுக்கிறீங்க, உடனே திருப்பி வர்றீங்க. ஓகே தானே? எப்படியோ திருட போறோம், மொத்தமா தூக்கிடலாம்டா. வேண்டாம் நண்பா வேண்டாம், என்னைக்காவது திருப்பி கொடுத்துணுங்கிற வேண்டுதலோட தான் நான் கைய வைக்கிறேன். பத்து போதும், பத்து போதும், பத்து. ஆண்டவா காப்பாத்துப்பா. தூக்கு தூக்கடா, தூக்க தூக்கடா. முன்னாடி வராதீங்க, வந்தீங்கன்னா கொன்னுடு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். அப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வேணும் இல்ல? வேண்டாம் சார், வேண்டாம். இந்த வீட்டில இருந்து எங்களுக்கு 1 ரூபா கூட வேண்டாம். ஆமா, அதுக்கு பதிலா எங்களை உயிரோட விட்டாலே போதும் சார். இங்க இருந்து போனா வேற வீட்டுக்கு போவீங்களா? இல்ல சார், இல்ல போக மாட்டோம். நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, கேட்டு பாருங்க தெரியும். நான் ஒரு சமூக சேவகன் சார். அப்போ பாப்பச்ச முதலாளியோட கடன் எப்படி தீப்பீங்க சொல்லு, எப்படி தீப்ப? தெரியல சார். நான் ஹெல்ப் பண்ணவா? கிண்டல் பண்ணாதீங்க சார், வேற வழி இல்லாம தான் வந்தோம். தெரியும், அதனால தான் கேட்டேன். 10 லட்சம் ரூபா நான் தரட்டுமா? சும்மா வேண்டாம், அதுக்கு பதில நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி சார்? ஒருத்தனை கொல்லணும். கன் எடுக்கட்டுமா? அந்த ஆண்ட வந்தா உங்களை ஏன் முன்னாடி கொண்டு வந்திருக்கான்? இந்த வீடு மொத்தமும் கேமரா பொருத்தப்பட்டிருக்க. நீங்க உள்ள வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்க. அத போலீஸ்ல கொடுத்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செய்யாத குற்றத்துக்கு நீங்க ஜெயிலுக்கு போகணும்னு நான் நினைக்கல, ஆனா அந்த நன்றிய நீங்க எனக்கு காட்டணும். நாங்க இப்ப யார கொல்லணும்னு சொல்றீங்க சார்? வெங்கட், வெங்கட கிருஷ்ணங்கிற என் ஃப்ரெண்ட கொல்லணும். அவன் இப்போ என் எதிரி. வெங்கட கிருஷ்ணன் சகல கலா வல்லவன், வெளிநாட்டு பாஷைகள் உட்பட கிட்டத்தட்ட 10 பாஷைகள் அவனுக்கு தெரியும். ஆனா அவனுடைய திறமைய அவன் பயன்படுத்திக்கிட்டது தன்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான், பெண்ணுன்ற சந்தோஷத்துக்கு மட்டும்தான். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப மோசமான உமனைசர் அவ. அறிமுகமாகிற எந்த பொண்ணையும் படுக்கைக்கு கொண்டு வர திறமை இருக்கு அவனுக்கு. பெண்களை வசீகரிக்கிற அவனுடைய திறமைக்கு ஈடா அவன் மட்டும்தான் இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்மளோட புது எம்டி சுஜா இல்ல? நல்லா இருக்கேன் சார். அவங்க நேத்து என் வீட்டுலதான் தூங்குனாங்க, என்னோட பெட்ல. அந்த மாதிரி எத்தனை பெண்கள் கோபத்தாலையா பொறாமையாலையான்னு தெரியல. நான் அவனுக்கு பெட்டு வச்ச, உன்னால முடிஞ்சா மடக்கி காட்டுறா பாக்கலான்னு பல பெண்களை காட்டியிருக்க. என்னடா புது காப்பி ரைட்டர் தனிஜா வாரியர்,
அவ விழுவளவும் வலையில. ராத்திரி நீ வீட்டுக்கு வா, அவளும் நானும் சேர்ந்து என்னென்ன பண்றோம் நீ பாரு. ஹாய், என்னடா இது? வா. தழுதாமா பூவாங்குறே நன்னாரி, பொன் குரங்கே கறி கோவளத்தின் இதழ், இது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சின என்ன? பால்முருக்கின் கிழங்கு, முள்மரத்தின் காய், நாய்க்குறன வேறு, இது எல்லாத்தையும் நசுக்கி ஃபில்டர் பண்ண பசும் பால், பால் பட்ட கிழங்கு, இளநீ, டபுள் சுகர், இது எல்லாத்தையும் ஈக்குவலா எடுத்து சீரகா கவுளிய சேர்த்து நல்லா அரைச்சு சர்க்கரையும் பசும்பாலையும் நெய்யையும் சேர்த்து இதமான சூட்ல செஞ்ச அட. இது எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க நான் எப்படிரா இப்படி ஆகாம இருப்பேன்? அவன் சொன்ன அந்த கலவையை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நல்ல இளமையான நாயுருவி வேறு, பொன்மலர், கரிம்பவளத்தோட இதழ், இது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சின எண்ணெய், பால் முறுக்கி கிழங்கு, ஊமத்தங்காய், இது எல்லாத்தையும் நசுக்கி ஃபில்டர் பண்ண பால், சீரகாய் கவுளியை சேர்த்து பால் பட்ட கிழங்கு, இளநி, இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து இல்லையா? இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எப்படியாவது பயன்படுத்தி பார்க்கணும். ஹே, நீ இதை சாப்பிடு. இங்கிருந்து வெளியில போனவள நீங்க பார்த்திருப்பீங்க. தேவிகா, என்னுடைய பொண்டாட்டி, எந்த ஒரு சொந்தமும் இல்லாத எனக்கு அந்த காலம் கொடுத்த பரிசுதான் அவ. 6 மாசம் தொடர்ந்து காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த உலகத்தையே அடக்கி ஆண்ட மாதிரி சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் தொடரல. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் நில குழஞ்சு போனேன். ஹனிமூன் ட்ரிப்புக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப தேவிக்கா வேலை செய்யறது அவனோட ஆபீஸ்ல தான். எனக்கு உறுதியா தெரியும் அவன் அவளை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுதான் என்னுடைய பயம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் சாகணும். எனக்காக மட்டும் இல்ல, பொண்டாட்டி இருக்கிற, தங்கச்சி இருக்கிற எல்லா ஆம்பளைக்காகவும் பெண்களுக்காகவும் செய்ய போறது பாவம் இல்லைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். வெங்கட கிருஷ்ணன் சாக வேண்டிவன், வாழவே அருகதை இல்லாதவன். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த ஆஃபரை நீங்க ஏத்துக்க வேண்டாம். திருடுற மாதிரி இல்ல இந்த கொலை பண்ற விஷயம் எல்லாம். அது பாவம், ஆண்டவன் கொடுத்த உசுர எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. கரெக்டா சொன்னான். அது மட்டும் இல்ல, செக்ஷன் 302 மரண தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தெரியும் சார், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில என் மனசு நல்ல வழியில போகல. அன்னைக்கு ராத்திரி நான் எல்லாத்தையுமே இழந்த ஒரு நாளா இருந்தது. என்ன முடிவு பண்ணீங்க? ஒத்துக்கிறோம், ஆனா நாங்க கொல்ல போறது அந்த வெங்கடேசனை இல்ல, பின்ன அவளை, உங்க மனைவி தேவிகாவ. உலகத்துல எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல கில்லாடியாவே இருந்தாலும் ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவன் மேல கைய வைக்க முடியாது சார். இந்த வெங்கடகிருஷ்ண மாதிரி ஆளுங்க ட்ரை பண்ணும் போது வலையில விழ காத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க தானே சார் தப்பு பண்றாங்க. இதுல துர்பாகியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்துல உங்க மனைவி பாதி கிணற தாண்டிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரம்பத்துல த்ரில்லிங்கா இருக்கும், அப்புறம் அதுவே பழக்கமாயிடும்.
போக போக அவாய்ட் பண்ண முடியாத ஒரு தேவையாயிடும். இதுக்கிடையில பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்கு நீங்க ஒரு தடை ஆவீங்க. அப்புறம் மத்த பொண்ணுங்கள மாதிரி அவங்களும் உங்களை எப்படி தீத்து கட்டதுன்னு யோசிப்பாங்க. இப்பவே நீங்க எழுன்னு தான் உட்காந்துருக்கீங்க, அதனால உங்களை ஒழிச்சு கட்டுறது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. உங்களுக்கே தெரியாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உங்க எதிரி கூடங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏத்துக்கிற பெண்கள் தான் வரவேற்கப்படுறாங்க. அப்ப ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அவ தான் தப்புன்னு அர்த்தம். அவன் மட்டும்தான் அப்போ அவன் என்ன முடிவு பண்ணா? ஒரு பக்கம் கொதிக்கிற இந்த பால் மாதிரி அந்த பொண்டாட்டியோட பாசம், இன்னொரு பக்கம் இதோ இந்த டீ தூள் மாதிரி வெங்கடகிருஷ்ணன். ஒரு டீஸ்பூன் வெங்கடகிருஷ்ணன் பால்ல விழுந்துட்டா என்ன ஆகும்னா, என் பொண்டாட்டி இப்படிதான் இருப்பான்னு கனவு கண்ட ஒரு பொண்ணா அவன் இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா வெங்கடகிருஷ்ணன் விழுந்ததுனால உருண்டு பெரண்டு கலக்கி சுபாவமே மாறின ஒரு தேவிக்காதாங்கிறத இவன் புரிஞ்சுகிட்ட உடனே ஒத்துக்கிட்டான். ஆனா ஒரு கண்டிஷன் தான், அவளுக்கு தெரியவே கூடாதான் திட்டம் போட்டது இவருதான்னு. இதுல கொஞ்சம் சுகர் போடலாமா? என்ன இதுல கொஞ்சம் சுகர் போடலாமான்னு கேட்டேன். சக்கரை சக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்ட போதும். ஓ ஓகே, ஒரு ஷார்ட் டீ பிரேக். சரி, இவ்வளவு யோசிக்கிறீங்க, அதை எடுத்து இங்க வச்சா போதாதா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? போலீஸ் கூட்டிட்டு வந்த குற்றவாளி கூட விளையாடிட்டு இருக்கீங்க. ஓ, அதுக்குள்ள ப்ரே பண்ணி முடிச்சிட்டியா? அது வந்துமா, இவன் கதையை ஒரு சரியான பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஒரு பொண்ணு சாக போறாமா, அந்த ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தேன். அவ்வளவுதான், இந்த பாரு வா வா. இந்த ஆளு சொல்றது எல்லாத்தையும் நான் ஒரு வாக்கு மூலமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் தண்டிக்கணுமா இல்ல ரிமாண்ட் பண்ணலாமான்னு முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் தயவு பண்ணி தொல்ல பண்ணாதம்மா. மேல சொல்லியா? நான் இங்க நிக்கிறேன்னு தயங்காதீங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். என்னோட புருஷன் பொண்டாடி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. கொல்ல வேண்டிய தேவிகா கிட்ட எப்படியாவது ஒரு நட்பை ஏற்படுத்திக்கணும். அந்த பிளான் மட்டும் எப்படியாவது நடந்துருச்சுன்னா அவளை எப்ப வேணாலும் என்னால கொல்ல முடியும். அந்த பிளான்லயே தொடர்ந்து போன என்ஆர் வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிச்சு அதை வச்சு நம்ம நாட்டுல பிசினஸ் நடத்துற ஒரு நான் இந்தியன் ரெசிடென்ட். அந்த கெட்டப்ல தான் நான் அங்க போயிருந்தேன். Thank you. Please. Good morning, ma'am. Good morning. Good morning. Shall we? Sure. Oh, thank you. Metro Consultancy ங்கற business company ல marketing head ஆ work பண்ற தேவிகா கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு அதவிட பெட்டர் ஐடியா எனக்கு தோணல. பலருக்கு இப்பவும் businessல கன்சல்டன்ட்டோட வேலை என்னன்னு இப்பவும் தெரியாது. சரியான ஆரம்பம் பாதி ஜெயிச்சதுக்கு ஆரம்பம்னு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இதெல்லாம் நாங்களே டிசைட் பண்ணி மார்க்கெட்ல சக்சஸ் ஆன ப்ராடக்ட். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க நல்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களோட ஐடியாவை சொல்லுங்க, என்ன மாதிரி பிசினஸ் பிளான் பண்றீங்க? எனிதிங், கௌரவமான நாங்க ட்ரிங்க்ஸ், சரக்கு, லிக்கர், எந்த ஒரு தமிழனும் உயிரோட இருக்கிற வரைக்கும் விக்க முடியும்னு உறுதியா நம்புற ஒரே ஒரு ப்ராடக்ட். சாரி, நம்ம ஒரு ட்ரிங்க்க்கு மார்க்கெட் ஸ்டடியோ கன்சல்டன்சியோ தேவையில்லை. மேம் நீங்க சார் கொஞ்சம் வெளியில வரீங்களா? எதுக்கு? வாங்க சொல்றேன். எதுக்கு? வாடா சொல்றேன். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல?
நீ எதுக்காக அவசரப்பட்டு ட்ரிங்க்ஸ்னு சொன்ன? ஏன் நீங்க அத சொல்ல வரலையா? அப்ப வா மாத்தி சொல்லிரலாம். மாத்தி சொன்னா சரியா வராதுப்பா. நம்ம சீரியஸா எல்லாம் நினைச்சுக்க போறாங்க. ஒரு தப்பு பண்ணனா அத நாம திருத்திக்க மட்டும் தான் முயற்சி பண்ணணும். வாங்க மறுபடியும் போணுமா? வாங்கடா டேய். வாடா வே. எங்க போயிட்டங்களா? சீரியஸா சொல்றீங்க? கிட்டத்தட்ட அப்படியா? ஆமா. இங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ப்ளீஸ். ஜஸ்ட் எ மினிட். ப்ளீஸ். வெளிநாட்டுல பல வருஷங்களா கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச அந்த பணத்துல எந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்க சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அது எப்படிங்க நீங்க சொல்லலாம்? மேடம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆல்கஹால் கன்சம்ஷன்ல இந்தியாவிலேயே முதல் இடம் கேரளாவுக்கு தான். பிசினஸ் செய்ய வேண்டாம் நான் சொல்லலையே. எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. Excuse me, ma'am. என்ன இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான்? என்னால இவனை ஹேண்டில் பண்ணவே முடியல. It's okay. Come on. You cool down. கொஞ்சம் வழி விடுங்க. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். Okay. நான் எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் தான் இருக்கல. நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுற? Relax. Cool down. சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் He is not ready. Come on. ரொம்ப சமாதானம் படுத்துறோம்பா. உண்மையிலே நாம அங்க போயிருந்தது அவகிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு தானே. ஆனா அதோட முடிவுல மொத்தமா புட்டுக்குச்சு. எல்லாம் இந்த கேசவனால தான்பா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா? ஏய், எல்லாமே நல்லதுக்கு தான் ஏன் மனசுக்கு தோணுது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு சான்ஸ் ஆகிட்டா அவ கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பே உருவாக்கலாம். ரிலேஷன்ஷிப்பா? அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு டவுட். அந்த வெங்காயத்தோட அவ எங்க போனா? வெங்காயம் இல்லப்பா, வெங்காயம் ரெண்டு ஒண்ணு தாயா. அவ எங்க போனா? அவன் வீட்டுக்கு தான் போனா, வேற எங்க போவா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு எதிராக எப்பவுமே அப்படி சொல்லவே கூடாது. அது நியாயமே இல்ல. அந்த வெங்கட் வீட்டுல தங்கி இருக்கிற வேலைக்காரன் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா சார்? சாரோ மேடமும் இங்க தான் வந்தாங்க. ஒரு 3-4 மணி நேரம் இங்க தான் இருந்தாங்க. அந்த ஆதாரத்தோட நான் நேரா போனது மிஸ்டர் ஹரிகிட்ட தான். வெங்கடகிருஷ்ணன் தனியா தங்குற வீட்டுல உங்க மனைவி 3-4 மணி நேரம் அவன் கூட இருந்திருக்காங்கன்னா அங்க என்னெல்லாம் நடந்திருக்கும்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல, இதுக்கு மேல அவ உயிரோடு இருக்கக்கூடாது. சீக்கிரமே அவ சாகணும். மேடம், இதுதான் பிளான். இது ஓகேனா கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே மேடம். ஐடி ப்ரூஃப் எல்லாம் பக்காவா பாத்துக்கோங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். இவங்கள யார் உள்ள அலோ பண்ணது? உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் நான் யாரையும் பார்க்க விரும்பல. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹேவ் டு டெல் யூ சம்திங். அண்ட் மேடம் தான் உங்களை மீட் பண்ண விரும்பலன்னு சொல்றாங்கல்ல. அக்கா, நான் ஒரு கிளையண்ட். சாரி சார், மேடத்துக்கு விருப்பம் இல்ல. மேடத்துக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது என் பிரச்சனை இல்ல. ஆஸ் எ கிளையண்ட் ஐ வாண்ட் டு நோ தி ரீசன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ப்ளீஸ் வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. சாரி சார், நான் பார்க்க வேண்டியது உங்களை இல்ல, தேவிகா மேடம். சார், உங்களை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் வாங்க. ஓகே, கம். தேவிகாவோட லைஃப் அழிச்ச வில்லன் தான் ட்ரிங்க்ஸ். தேவிகாவோட ஹஸ்பண்ட் இப்போ வீல் சேர்ல இருக்காரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால ஆண்டவன் கொடுத்த தண்டனை. அதனாலதான் நீங்க ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. எனிவே சாரி, சாரி ஃபார் த ட்ரபிள். அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னா அவங்க கேட்பாங்க. அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? நேத்து உங்க ரெண்டு பேரும் இங்க பாக்கும் போதே உங்களுக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி எனக்கு புரிஞ்சது. தப்பா நினைக்கலாம் ஒண்ணு சொல்லவா? என்ன? நீங்க ரொம்ப நல்ல பேர். மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்யூ. யூ வெல்கம். அவனோட ஒரு தேங்க்யூ. டேய், எனக்கு ஒரு டவுட். இந்த பொண்ணுங்களாம் ஏன்டா இவன மாதிரி ஒரு மொள்ள மாறிங்க? இல்லடா, இந்த வெங்கடகிருஷ்ணன்லாம் ட்ரை பண்ணும்போது அவன் வலையில விடறதுக்குன்னே ரெடியா இருக்காங்க. இவங்கிட்ட அழகு இருக்கா இல்ல பணம் தான் இருக்கா? பூனை தாடியை வச்சுட்டு ஒழுங்கு காட்டு. இங்க பாருப்பா, பொண்ணுங்களை வலையில விளை வைக்கிறதுக்கு பணமோ புத்தியோ அழகோ தேவையில்லை. முதுகெலும்பு இல்லாம இருந்தாலே போதும். எனக்கு புரியலையே. பொண்ணுங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொன்னாலே போதும்பா. அப்புறம் அவங்களுக்கு எப்பவுமே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தும் அந்த வெங்கட் கரெக்டா செய்யற போல இருக்கு. கரெக்ட் இல்ல, இந்த பிளான் கரெக்டாவே இல்ல. சி சரண், கொச்சி மெட்ரோவோட ப்ரோபோஸ்ட் பேனல் இப்ப ஆல்வா வரைக்கும் ஸ்டாப் இருக்குனாலும்
நாளைக்கு எது நெடுமாசி ஏரியா வரைக்கும் ஏர்போர்ட் வரலாம். அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வொர்க் அவுட் ஆகும் சொல்ல? சாரி மேடம். சாரிங்கிறது எக்ஸ்கியூஸ் இல்ல. மே ஐ கம் இன் மேடம்? எஸ். நான் உங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அந்த ப்ராஜெக்ட்டே விட்டுட்டேன் மேடம். இனிமே நான் ட்ரிங்க்ஸ் விக்க போறதே இல்ல. பல பேரோட உயிர்களை எடுக்கிற அந்த சாத்தான், அந்த பணம் எங்க சாருக்கு வேண்டாம். குழந்தைகளுக்கான பேபி ஃபுட், ஐம் சாரி, ட்ரிங்க்ஸுக்கு பதில் அதை ஆரம்பிக்கலாம்னு பாக்குறோம். இந்த மாற்றத்துக்கு நான் முழுசா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரிங்க்ஸை வித்து கொள்ள லாபம் சம்பாதிக்க கூடாதுன்னு புரிய வச்சதே நீங்க தான் மேடம். அதுக்கு ஒரு நன்றி கடனா, நான் ஆரம்பிக்க போற பேபி ஃபுட்டுக்கு தெய்விகா பேபி ஃபுட்டுன்னு உங்க பேரையே வைக்கலான்னு இருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் என் மேல இருந்த கோபம் தேவிகா மனசுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சது. நான் ஆரம்பிக்கிறதா சொன்ன இல்லாத பிசினஸோட இல்லாத ஆபீஸுக்கு அவளை இன்வைட் பண்ணதும் சந்தோஷமா தேவிகா வரேன்னு சொன்னதுக்கு காரணமும் அதான். மேலதான் வாங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் கம். திஸ் இஸ் சப்போஸ் டு பி த 7th ஃப்ளோர் ஆஃப் திஸ் பில்டிங். இந்த 7th மாடியில தான் நான் என்னோட ஆபீஸோட மெயின் பிளாக்க கட்ட போறேன். சச்சா, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஏ, இவ்வளவு உயரத்துல ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் ஆரம்பிச்சீங்கனா அது வொர்க் அவுட் ஆகாது. அது உங்களோட கன்சல்டன்சி அப்படிங்கற பார்வையில இருந்து பார்க்கிறதுனால தெரியதோ என்னவோ, ஆனா என்னோட யோசனையில இதுதான் கரெக்டா இருக்குமோனு எனக்கு தோணுது. I mean, sentimental attachment. மேடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அடங்கப்பா, தள்ளி விட்டு கொள்றதுக்கு இதோட ஒரு நல்ல இடம் கிடைக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருந்து பார்த்தா இந்த ஊர் கோவிலோட கொடி மரத்தை பார்க்கலாம். அதுவா? அதுவா கொடி மரம்? அது கொடி மரம் இல்ல, அது மொபைலோட டவர். நீங்க இங்க வாங்களேன், நீங்க இங்க வாங்க, இங்க இருந்து பாருங்க. அங்க இருந்து பார்க்கணுமா? அங்க இருந்து பார்த்தா தெரியும்ங்கறீங்களா? தெரியும், வாங்க. செங்குத்தா கோடிமரம் இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். வாங்க. ஏய், நான் நம்ப மாட்டேன். ஆ, தெரியும் தெரியும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வாங்க, லெஃப்ட்ல வாங்க. எனக்கு ஒண்ணு தெரியலையே. கிருஷ்ணா குருவா இருப்பான்னு மனசுல வேண்டிக்கிட்டே பாருங்க. என்ன பண்றீங்க? அவங்க தாங்க கூப்பிட்டாங்க. என்னடா முதலாளி? ஹலோ, பொறம்போக்கு சொல்லுங்க. காதலிக்கிற பொண்ணை கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு சாகலான்னு முடிவு பண்ணிருக்கியா? அது இல்லையே, யாரு சொன்னது? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்டா. தெரியும் தெரியும் தெரியும். பொண்ணு பணம், அதுவும் இல்லனா உன்கிட்ட இருந்து, உன் அம்மா கிட்ட இருந்து, உன் தங்கச்சி கிட்ட இருந்து 6 கிட்னி அப்படியே எல்லாருந்தும் எடுத்து வித்து காசாக்கிடுவேன். அதுல இருந்து ஒண்ணு கூட மிஸ் ஆக நான் ஒத்துக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஓகே ஓகே முதலாளி, see you then, bye. ஐயா ஃப்ரெண்ட். ஓ ச, எந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணா பாரு, அந்த கேவ சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து போற இன்ன நிறைய வழி இருக்குப்பா. அதெல்லாம் பெரிய பாதையா தான். ஆமா, பெரிய பாதை. பெரிய பாதையில போய் அவள கொன்னு வாங்குறேன். எனக்கு புரியல. நான் ஒரு திருடன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும். மெக்கானிக்னும் தெரியும்ல? தெரியும். ஒரு திருடனும் ஒரு மெக்கானிக்கும் ஒண்ணா சேர்ந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. வா காட்றேன். இது எங்கடா போய் முடியும் போகுது? வாயா, தேவிகாங்கிற தலைவலியை இன்னையோட போக்கி காட்டுறேன். நான் இருக்கேன்ல, வாயா. வண்டி எடுத்துட்டு போ, வண்டி எடுத்துட்டு போ. ஓகே ஓகே. இழிஞ்சது போ, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வராங்கடா. நம்மளும் வரான், நம்மளும் வரான். என்னாச்சு? ஓகே தானே? ஓகே ஓகே. வண்டி எடு, வண்டி எடு. நீ அந்த வண்டியில அப்படி என்னதான் செஞ்ச? சிரிச்சிட்டு வந்தியா? இல்ல, ஆபீஸ்ல இருந்து வர்ற அவ வண்டியில ஏறுவா. வண்டியில ஏறுவா, ஸ்டார்ட் பண்ணுவா, போவா. போவா, போற வழியில கார் பிரேக் அழுத்தினா என்ன நடக்கும்? பிரேக் அடிக்காது. அங்கதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம்.
முதல்ல மிதிக்கும் போது பிரேக் அடிக்கும். எது வரைக்கும்? வண்டிய ஆஃப் பண்ற வரைக்கும். ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா அவ இல்ல அவ அப்ப நினைச்சாலும் பிரேக் அடிக்க முடியாது. இல்ல ஒருவேளை அவ வண்டி ஆஃப் பண்ணலனா அது அது நினைக்கிறேன் அவங்களோட 44 45 44 ஏன் நல்லா இல்லையா? இல்ல நல்லதா இருக்கு. ஆமா இந்த வண்டி நீங்க எப்ப வாங்குனீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஓ ஒரு மாசம் ஆச்சா? ஷூட்டிங் லொகேஷன் போனல சரக்கு அடிச்சிட்டு நான் வண்டி ஓட்ட மாட்டேன் டிராப் பண்ணிடுவீங்களா? ஓகே. ஒரு மாசமா ரேட் செட் ஆகாம இழுத்துட்டு இருந்தது. ஆஹா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. எந்த வண்டிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வண்டிய பத்தி தான் சொல்றேன். எது? கொஞ்சம் நேரத்துல தெரியும். அதோட கொல்லணுங்கிற முயற்சிக்கு நான் இடைக்கால தடை விதிச்சிட்டேன். அவங்க உடல்ல காயம் ஏற்படுத்துறதுக்கு பதிலா உள்ளத்துல ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட முயற்சிகள் அதை நோக்கிதான் இருந்தது. மேல சொல்லு. பாஸ்கெட்ஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே. இதையும் கேட்ச். நேத்துதான் தெரிஞ்சுக்கிட்டோம் பாவம் உங்க ஹஸ்பண்ட் வீல் சேர்ல இருக்காருல்ல. சோ சேட். நான் இப்பெல்லாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் அந்த கதை சீக்கிரம் முடியணுங்கிறது தான். இல்ல நானே முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம வீல் சேர்ல இருக்கிற உங்க ஹஸ்பண்டோட கதை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நீங்களும் ஃப்ரீ ஆயிடுவீங்கல்ல. அதுக்கப்புறம் மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து என்கிட்ட இவ்வளவு நாள் தான் காத்துக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவன் நடத்த போற பார்ட்டி முடிஞ்சதும் அவ உயிரோட போக கூடாது. அந்த பார்ட்டிக்கு நடுவுல அவ சாவணும். எப்படி? அதையும் சொல்லிடு. கத்தியை வச்சு குத்தி கொன்னுறலாம். யாரு? நீயா? அப்புறம் எல்லாரும் உன் கூட வந்து ஜெயில உட்காரணும். டைரக்டா கொல்றதுக்கே நம்மளுக்கு கையால் ஆகல. அவ செத்தா மட்டும் போதாதுரா, நாம தான் இத செஞ்சோம்னு ஒருத்தனுக்கு கூட தெரியக்கூடாது. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி? இது என்னன்னு தெரியுதா? மீன் கத்தி. வெறும் கத்தி இல்ல, ஐஸ் கத்தி. இதால குத்துனா குத்துப்பட்டவங்க செத்துருவாங்க. ஆனா குத்துனவன் யாருன்னு போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியாது. குத்துனவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கத்தி மெல்ட் ஆகும் போது ஆவியா போயிடும்ல.
எப்படி ஏ ஐடியா? இது ஒண்ணும் உன் ஐடியா இல்ல, காமல் சார் கொடுத்த ஐடியா. பேசும் படம் படத்துல இருந்து சுட்ட ஐடியா தானே? சுட்ட விஷயம்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? எது கத்தி ஒர்க் அவுட் ஆகும்? உலக நாயகனோட ஐடியா வாச்சே, ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஓகே ஹாய் ஓகே 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 ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ ஆல் தேங்க் யூ Vivekanandan. I'm waiting for you, man. Thank you. In the get-together, Chief, neenga da. Nee velinaatla police ah irundhiya anna? Devika, please come. Engalukulla irukkira ragasiyatha avlo seekiram kandupidichita? Romba kalaikadhinga, inga vaanga. Naan sonnadhu unmadhaan. Unga vaazhkaiyila vandhu pona ethaniyo pengal kadasi ponnu dhaan indha Devika. Yes. கடைசி பொண்ணு தான் அவ. இதை எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டியை நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். நல்லா கேளுங்க, எனக்கும் இவளுக்கும் இருக்கிற கனெக்ஷனோட கன்க்ளூஷன். Dear friends and colleagues, இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல போற ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லதான் இந்த கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு வேற யாரும் இல்ல. தனுஜா இவங்க தான் பொண்ணு. ஹே கங்கிராட்ஸ் மா, தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். இது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மென்ட் தான், மத்தபடி கல்யாண தேதி எல்லாம் உங்களுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவேன். அது உள்ளது. ஜஸ்ட் மிஸ், கங்கிராட்ஸ். தேங்க் யூ. பெண்களை வெறும் விளையாட்டு பொருளா பாத்துக்கிட்டு இருந்த வெங்கட்டோட மாற்றத்தை உண்மையிலே நான் ஆச்சரியமா தான் பார்த்தேன் சார். நானும் தான். இந்த மாற்றத்துக்கான ஃபுல் கிரெடிட் தேவிகாவை தான் சேரும். அவளுடைய அந்த நடவடிக்கை அவனுக்கே தெரியாம வெங்கட்டையே சுத்தமா மாத்திருச்சு சார். அது அவ்வளவு சீக்கிரமா நம்பிட்டியானே. அன்னைக்கு அவ தனியா தங்கிட்டு இருந்த வீட்டுல தேவிகாவையும் கூட்டிட்டு போனாங்கறத மறந்துடாத. ஒரு மூணு நாலு மணி நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு வேலைக்காரன் சொல்லிருக்கான். கரெக்ட். ஆனா தேவிகா வெங்கட தவிர அந்த வீட்டுல மூணாவதா இன்னொரு ஆளும் இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி ரெண்டு பேருக்குள்ள நடக்கும் சாரு? ஐயோ சாரி சார், நான் என்ன சொல்ல வந்தேனா, அப்ப வெங்கட்டோட அம்மாவும் வீட்டுல இருந்திருக்காங்க. அம்மாவை பத்தி நீங்க கேட்கவே இல்லல்ல, கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லித்தான் எனக்கு பழக்கம். எங்க அம்மா எப்பவும் வீட்டுல விளக்கேத்தி வேண்டதுனால அந்த புண்ணியம் தான் என்ன காப்பாத்துது. 10 லட்சம் ரூபாய்க்காக ஒருத்திய கொல்லணும்னு துணிஞ்ச நமக்கு அந்த கொலைய செய்யாமலே பணம் கிடைக்க போறியே? டேய், நாம சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு கனெக்ஷன் அந்த வெங்கட்டுக்கும் தேவிகாக்கும் இல்லைன்னு தெரியும் போது அந்த ஹரியும் சந்தோஷப்படுவார் இல்ல? ஆமா. அப்ப நமக்கு குடுக்கறதா சொன்ன பணத்தை அந்த ஹரி நமக்கு குடுப்பாரு இல்ல? தருவானா? தருவா, அது நடக்கும். எரிமலையா அவன் மனசுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்த சந்தேகங்களை ஒரேடியா நாம முடிவு கட்டுறோம்ல. ஆக அவன் தரேன்னு சொன்ன 10 லட்சம் ரூபாவை சந்தோஷமா நமக்கு கொடுத்துருவான். இந்த 10 லட்சம் நான் குடுக்கறதா சொன்ன பணம். இந்த மாதிரி பொய்யான கதையை சொல்லி என்ன நம்ப வைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கொடுத்தான்? யாரு? பொய்யா? ஐயோ, நான் பொய் சொல்லல, சத்தியமா சொல்றேன். நானே என் கண்ணால பார்த்த விஷயத்தை தான் சார் சொல்றேன். வெங்கட் யாரு என்னன்றத பத்தி மத்தவங்களை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கல்யாணம் அது கண் துடைப்புதான். அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போகலாம். நமக்குள்ள இருந்த டீல் எல்லாம் இன்னையோட முடிஞ்சது. ஆனா அவ தேவிகா, அவ சாவு உறுதி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம் வாங்களேன். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க.
உங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஹரி வீல் சேர்ல உள்ளுன்னு உட்காந்துருக்காருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எந்த நிமிஷத்துலயும் அவன் உங்களை கொலை பண்ணுவான். இது வரைக்கும் ரெண்டு அடி வாங்கியிருக்கேன். ஆமா ஆமா, ரெண்டு கிடைச்சது. உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறத நீ தேவிகா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அட, சொன்னா கேட்டா தானே சார். பொண்டாட்டியை கொடுறதுக்கு தயாரா இருக்கிற ஹரி ஒரு பக்கம், அந்த உண்மையை ஏத்துக்க தயாரா இல்லாம சாகரத்துக்கும் துணிஞ்சிட்ட தேவிகா இன்னொரு பக்கம். இதுல அந்த ஃபைனான்சியரோட பிரச்சனை தான். இதுக்கு நடுவுல கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுன்னு இந்த ஃபைனான்சியர் வேற நியாபகப்படுத்துறான். வெங்கட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீயாவது நான் சொல்றத புரிஞ்சு. உன்னோட மோட்டிவ் தான் என்ன? கேஷா? வெங்கட் ப்ளீஸ், இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஒன்னு, நீங்க பைத்தியமா இருக்கணும். இல்ல, அடி வாங்க துணிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கதையோட என்கிட்ட இனிமே வராதீங்க. வெங்கட், நான் உங்களோட நன்மைக்கு. கெட் அவுட் மேன். நிறுத்தறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹரி நாராயணன் வந்தாலு சாகணும். தேவிகா மேல இருக்கிற சந்தேகத்தை மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனா இப்ப அவன் மாறி இருக்கான். அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட இருந்து எந்த தப்புமே பண்ணாத ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு நாம எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், எடுக்கிறோம். ஹரி நாராயணா, ஹரி ஹரி. கடவுளே, இந்த ட்ரிப் அவன் வேணும்னே பிளான் பண்ணியிருக்காண்டா அவளை கொல்றதுக்காக. ஆனா அது நடக்கக்கூடாதுரா. எப்படியாவது அவளை காப்பாத்தியாகணும். எப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்பா. ஏய் போலீஸ்ல ராதாகிருஷ்ணன் இங்க கொண்டு வந்துட்டாரு சார். தேவிகாவை எப்படியாவது காப்பாத்தணும் சார். சார், நான் வேணா ரிமாண்ட்ல இருந்துக்கிறேன் சார். பட் அவ உயிருக்கு இந்த ஆபத்தம் வந்துடக்கூடாது சார். சார் ப்ளீஸ் சார். யோ ராதாகிருஷ்ணா சார். ஆ, இங்க வா. நான் இந்த ஆளை ரிமாண்ட் பண்ண போறதில்ல, ஜாமீன்ல விடுறேன். அதாவது அவருடைய ஜாமீன்ல சார். நம்ம சார்ஜ் பண்ணிருக்கிறபடி பார்த்தா ஜாமீன் கொடுக்க முடியாதா? யோ, இந்த சட்டத்தெல்லாம் உருவாக்குறதே மனுஷன் திருந்துறதுக்காக தான். ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நம்ம சட்டத்திட்டங்களை மட்டும் இல்லாம லாண்ட் ஆர்டர் மனசுல வச்சு பார்க்கும்போது நான் செய்யறது எந்த தப்பும் இல்லைன்னு நான் கிளியரா இருக்கேன். நீ போ. தவறான கண்ணோட்டங்கள் மறைஞ்சு அந்த ஹரியும் தேவிகாவும் புது மனுஷங்களா திரும்பி வரும்போது சந்தோஷமான தருணங்களுக்கு சாட்சியா நீயும் இருக்கணும். சார், அவங்க எப்படி இங்க வருவாங்க? அதெல்லாம் வருவாங்க, நான் வர வைக்கிறேன். யோ, மெட்ரோ கன்சல்டன்சில இருக்கிற மார்க்கெட்டிங் சீஃப் தேவிகாவை அவங்களோட ஹஸ்பண்ட் சந்தேக புத்தினால எந்த நேரமும் கொல்ல வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது ரிஸ்க் எடுத்து அந்த கிரைமை தடுத்து நிறுத்து. இது ஒன்றும் ரிக்வஸ்ட் இல்லை, ஆர்டர். ஆர்டர் ஃப்ரம் த ஜுடிஷியல் சார். கலக்கிட்டீங்க சார். ஓகே, நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீ வரலன்னா அந்த காய்கறி எல்லாம் நறுக்கிறதுக்குள்ளால என் முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிருக்காய். தைரியமா போயிட்டு. ஓகே சார். தேவிகாக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கு. ஓகே சார், போயிட்டு வா. தேங்க்யூ சார். உங்களுக்கு கொஞ்சமாவது வியவஸ்தை இருக்கா? நடந்தது எல்லாம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் பிரஸ் கிட்ட சொல்லிட்டா உங்க வேலை போயிடாது. அதுக்காக நான் உனக்கு ஃபுல் டைம் காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு மீனையும் வெட்டலாம்ல. இத பாரு செல்லக்குட்டி, நீ கொஞ்சம் உயரமா குண்டா இருக்கே தவிர மனசு இல்ல. அது சரி, அது இருந்திருந்தா பேசாத. உனக்காக நான் ஒரு கலவைய மனசுல வச்சிருக்கேன். நீ உள்ள போ. உள்ள போடினா உள்ள வாங்க. நான் யாருன்னு காட்டுறேன். கர்த்தாவே, எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருப்பா. நீங்க என்ன போலியா சார்? எங்கப்பா தேவிகாவை கண்டுபிடிக்க? அவ செத்தா என்ன வாழ்ந்தா என்ன? அதை பத்தி என்ன இருக்கு சார்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? திருடம் போலீஸ் விளையாட்டுல இன்னைக்கு வர நீ தான் ஜெயிச்சுட்டு இருக்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், எங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல நான் உன்னை தூக்குவேன். ஓஹோ, அங்க உள்ள ஜூரிஸ்டிக்ஷன் வேற, மேஜிஸ்ட்ரேட்டும் வேற.
ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை நான் ஜெயில தள்ளுவேன். சார் நீங்க ஜெயில தள்ளுங்க, எங்க வேணா தள்ளுங்க, ஆனா வேணும்னா நீ போய் கண்டுபிடுறா. சார் சார் சார், டிபார்ட்மெண்ட்ல நீங்க மட்டும் இல்ல மேல் அதிகாரிகளும் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி அவளை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். அப்ப போடா, போய் கண்டுபிடி, போ போடா. சார் சார் அடிக்கிறார் சார், இந்த பக்கம் போய் கண்டுபிடி, போ போடா. போலீஸோட உதவியோட மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்குள்ள போய் நீ ஒளிஞ்சு உட்கார்ந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சாடா பொறம்போக்கு. போன் ஆஃப்ல இருக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன்டா. அடிச்சு கொல்லுங்கடா இவனை. தாராளமா என்ன கொல்லுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் முதலாளி. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தோட ஒரு ஆள் புறப்பட்டிருக்காரு முதலாளி, அந்த ஆள வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். எப்படி எப்படி எப்படி? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்ச ரூபாயோட ஒருத்தர் இங்க வந்துகிட்டு இருக்காரு, அந்த ஆளுகிட்ட நீ வராதே. அப்பவும் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவனை வர சொல்றா. ரிலீஸ் அவன் ஹேண்ட்ஸ். ஹாய் பஷீர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிளம்பிட்டியா? உனக்கு தேவசமா என்னடா என் பணம்? பஷீர், உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தோட தான் நான் புறப்பட்டேன், ஆனா பாப்பச்சன் முதலாளியோட ஆளுங்க அந்த ஆள் வீட்டு வாசல்ல என்ன புடிச்சிட்டாங்க. ஹலோ ஹலோ, நீ சீக்கிரமா இங்க புறப்பட்டு வந்தா உனக்கு 10 லட்ச ரூபாய் உடனே கிடைக்கும். நீ சீக்கிரமா இங்க வா. ஏய், 10 லட்ச ரூபாயோட புறப்பட்டியா? ஓகே ஓகே ஓகே, நான் இங்கே வெயிட் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா, உன் ஃப்ரெண்ட் பணத்தை எடுத்துட்டு வருவானா? வானாவா, பறந்து வருவா முதலாளி. அங்க பாரு. இப்ப எதுக்குடா இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க? தேவிகாவை பத்தி யோசிக்கிறேன்னா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. அந்த போலீஸ் ராதாகிருஷ்ணனை கைவிட்டாரு, அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான்பா. கொஞ்சம் வெடி மருந்து கிடைக்குமா? என்னது அதாண்டா வெடி மருந்து? வெடி மருந்து கோவில் எல்லாம் வேட்டு வைக்க பயன்படுத்துவாங்களே, பாறையெல்லாம் தகர்க்க பயன்படுத்துவாங்க. தேவைப்படுது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க. படுத்துறானுங்களே, இந்நேரத்தில் யாரா இருக்கும்? ஹலோ சார், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நாட்டில் பல இடங்கள்ல அதி பயங்கரமான வெடி வெடிக்க போறது கன்ஃபார்ம். கடவுளே, என்னையா சொல்ற? நாச வேலையில கை தேர்ந்த தீவிரவாதிகள் கேரளால இந்த ஆபரேஷனுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சுபாஷ் நகர்ல இருக்கிற 30 நம்பர் வீடு, அங்கதான் இப்ப அவங்க எல்லாம் தங்கியிருக்காங்க. எஸ்ஐ ராதாகிருஷ்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு போன் பண்ணா அவர் என்ன அவமானப்படுத்திட்டார். இந்த நாடே சுக்கு நூறா செதறனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு சார். எல்லா விஷயத்தையும் நான் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதும் அவன்லாம் ஒரு ஐஜி ஆங்கிறாரு சார். அந்த ஆளே சரியான பழம்னு சொல்ற, அவனால ஆணிய புடுங்கவே முடியாதா சார்? அது உண்மையா சார்? ராதாகிருஷ்ணா அவனா? உனக்கு பழ மாதிரி தெரியறனா? சிச்சுவேஷனுக்கு சரியில்லை, இல்லன்னா உனக்கு தலைகளை தொங்க விட்டு லாடம் கட்டிடுவேன். சந்தேகமே இல்லை, இது லஸ்கர தூய்பாவே தான். இவன் எங்கிருந்தாலும் இவனை தூக்குறோம். மெசேஜ் எல்லா ஸ்டேஷனுக்கும் போட்டோவோட அனுப்பிவை. நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள இவன் என் கண்ணு முன்னாடி நிக்கணும் வித்வுட் எனி டேமேஜ். சார் இதெல்லாம் வெறும் ஏமாத்து வேலை சார், புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஓபே மை ஆர்டர்.
சார். ஹரி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். தூங்கிக்கிட்டு இருக்க உன்ன நான் இந்த ரிவால்வரால ஷூட் பண்ற மாதிரி கனவு கண்டியா? அது கனவு இல்ல, அதுதான் உண்மை. தூங்கிக்கிட்டு இருக்கிற உங்களை கொல்றவ உண்மையான ஆம்பளை இல்ல, அதனாலதான் தவறுதலா ஷூட் பண்ற மாதிரி பண்ண. நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? வெங்கட் கூட சேர்ந்து என்னை ஏமாத்தனா நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? விவேகானந்தன் சொன்னது எல்லாமே உண்மடி. நீ சாக வேண்டியவதா? ஹரிநாராயணன் யாரு? எந்திரிச்சு நிக்க கூட முடியல, ஆனா நீ ஒரு பெரிய தீவிரவாதியா இருக்கல்ல? உண்மையா சொல்ற, எங்கெல்லாம் பாம்பு வச்சிருக்க? என்ன சார், என்னன்னு சொல்றீங்க? நாங்க பாம்பு வச்சிருக்கோமா? இந்த ரிவால்வர் உன்னோட தானே? ஆமா. ஹேண்டிகேப்டான உனக்கு எதுக்குடா ரிவால்வர்? அது செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு. பாயமுரா ராஸ்கல், நாட்ல பாம்பு வைக்கிறதா உன்னோட செல்ஃப் ப்ரொடக்ஷனாடா? நீ இப்படி இருக்கேன்னால பார்க்க மாட்டேன், அடிச்சு பஞ்சர் அடிச்சிடுவேன். சார், யாரா நீ? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆம்பளை, விவேகானந்தன் சார். வெல் டன் மிஸ்டர் விவேகானந்தன். தேங்க்ஸ் சார். கை தேர்ந்த இன்டெலிஜென்ஸால கூட செய்ய முடியாத விஷயத்தை நீங்க தனியா செஞ்சிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், சொல்லுங்க. எப்படி மிஸ்டர் விவேகானந்தன் அவங்களோட சதி திட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது என்னன்னா சார், நேத்து சில ரவுடிங்க என்ன கடத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நேரா நான் இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அவங்களோட இது யாரு? இது சேது மாதவன், இது அவங்களோட வைஃப். இது மோகன், ரூபா. இது இவர்தான் இளமுட்டம் பாப்பச்சன். பாபா பாபா பா வா, வாங்கறல்ல சார். நம்ம ஊர்ல பாம் வைக்க பிளான் பண்றீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லிடு,
எங்கெல்லாம் டார்கெட் பண்ணிருக்கீங்க? ஐயோ சார், நான் பாம்பு பார்த்தது கூட கிடையாது சார். இருக்குன்னு இப்ப காட்டுறாயாலே உண்மை வருது. இன்னும் முடியல, வர வர. என்னங்கடா நடக்குது இங்க? தெரியல சார். ஓகே, என்ன அடிச்சு படுகொலில தள்ளும் போது இப்படி ஒரு பதிலடி இருக்கும்னு நீங்கெல்லாம் எதிர்பார்க்கல? எல்லாம் மேல இருக்கிறவனோட ஐடியா. என் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஸ்டோக்ல ஒரு அடி. இன்னொரு விஷயம், டிஜிபி கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐஜி உங்களை மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பாரு. பாம்பு வச்சிருக்கிற இடத்த கரெக்டா சொல்லலன்னா உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கும். நாங்க எங்கேயும் எந்த பாம்பு வைக்கல மச்சா. எங்களை நம்புடா. வைக்கலையா? என் வாழ்க்கை செதஞ்சது நீங்க வச்ச பாம்புல தானே. என்ன மன்னிச்சிருக்க விவேகானந்தன், அன்னைக்கு அந்த ரோல் கோல்டு கொடுத்து அனுப்புனது நான் தான். ஆனா இவன் நிரப்புறது எனக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாய தரவே வேண்டாம். கடங்கருங்க கிட்ட நானே பதில் சொல்லிக்கிறேன்டா. இனிமே நான் இவளை சந்தேகமே பட மாட்டேன். இருக்கிற காலத்துல நாங்க சந்தோஷமா வாழ்ந்துடுறோம். நீங்க இப்படி சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா கைமீறி போச்சு. நான் அனுபவிச்ச பிரச்சனையில 100%ல் 10% ஆவது நீங்க அனுபவிக்கலன்னா அந்த கடவுளே நான் மன்னிக்க மாட்டாரு. ஊரு பூரா உங்களை மாதிரி ஏமாத்துக்காரங்க தான் இருக்காங்க. அது உங்களோட திறமை இல்ல, எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட அன்பு நம்பிக்கை விசுவாசத்தை தான் உங்களை மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறீங்க. அதுக்கு ஒரு மாற்றம் வரணும், வரும். அதுக்கான ஆரம்பம் தான் இது. வரட்டுமா, மறுபடியும் உங்களை சந்திக்காம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உண்மைய மறைக்காம என்கிட்ட சொல்லிடுறீங்களா இல்ல நான் சொல்ல வைக்கவா? அதெல்லாம் வேண்டாம் சார், அவங்களே சொல்லிடுவாங்க. கரெக்டா? அப்ப சொல்லுங்க, எங்கெல்லாம் பாம்பு வச்சிருக்கீங்க சொல்லுடா. ஒண்ணும் இல்ல சார், நான் அந்த ஆண்டவனோட லீலையை நினைச்சேன், சிரிச்சேன். ரெண்டே நாளில் ஒருவனின் மனதை மாற்றியதும் அந்த இறைவன் தான். குறுக்கு வழியில் மேலே ஏறிய இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பதும் இறைவன் தான். நான் கிளம்பிடுமா சார்? கடவுளை பார்த்து நன்றி சொல்லியே ஆகணும். போயிட்டு வாயா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க் யூ சார். Go ahead, you. Wanna listen to my story? It ain't that bad if you try and scary, cause I'm the biggest naughty. Oh, oh, ginger, ginger. Well, I got a wonder, but just to be random. My life is an angel, like I'm a day, do me better. Ginger, ginger, ginger. குருவாயிரப்பா, சோதனை காலம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கும் தெரியும். இத்தனை நாளா நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், மீதி இருக்கிற காலம் நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுப்பா சார். என்ன சார் உங்க பேக் எடுக்காம போறீங்க? பேக், அது பேக் என்னோட. இவ்வளவு மறதியோட இருக்க கூடாது சார். நாராயணா, நாராயணா. பகவானே, மறுபடியும் சோதிக்கிறியா? இல்ல, அன்னைக்கு குச்சேலனோட மண் வீட்டை மாளிகை ஆக்கின மாதிரி எனக்கும் கருணையை காட்டுறியா? எதுவா இருந்தாலும் இத நான் மட்டும் தனியா எடுத்துக்க விரும்பல. இது மட்டும் இல்ல, இனி என்ன கிடைச்சாலும் அதுல ஒரு பங்கை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறேன். மிஸ்டர் விவேகானந்தன். எஸ் சார். இது அடுத்த சோதனைக்கான ஒரு ஆரம்பம் இல்லை. இப்ப வந்தவங்க என்ன கூப்பிட்டது புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு. பிரச்சனையும் குழப்பங்களும் இல்லாத சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச ஒரு புது வாழ்க்கையை இங்கிருந்து தொடங்குறேன். எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம்.